அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தனித்து விளங்கும் இஸ்லாம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் இஸ்லாம் எப்படி பிற சித்தாந்தங்களிலிருந்து தனித்து விளங்குகிறது என்பதை பார்த்து வருகிறோம். கடைசியாக இறைவனை பற்றி, கடவுளை பற்றி நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது நமக்கு சிறந்தது, எந்த மாதிரியான நம்பிக்கை மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் அவனை மற்றவங்க ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கும் ஏற்றது என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது இறைவன் நெருக்கமாக இருக்கிறான்னு நீங்கள் நம்புங்க, இறைவன் தூரமாக இருக்கிறான்னு நம்புனீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நேருக்கு நேராக இறைவன்கிட்ட தொடர்பு வையுங்க என்ற விஷயத்தை நேற்றும் அதற்கு முந்தைய தினமும் பார்த்தோம். இந்த இறைவன் சம்பந்தமாக இன்னொரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அகில உலகத்துக்குமே ஒரு இறைவன் நம்புறது தான் நமக்கு நல்லது. ஒரு இறைவன்கிற விஷயத்தில் இஸ்லாமுக்கு காட்டக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை வேறு எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட வளையாமல் நெளியாமல் அந்த ஓரிறை கொள்கைக்கு மாற்றமான ஒரு வாடை கூட அடிக்காமல் இஸ்லாம் வந்து தன்னுடைய ஓரிறை கொள்கையை வந்து தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது. இப்போ நிறைய இறைவன், நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள்னு நம்பக்கூடிய நேரத்தில் மனிதர்களே கூறாகி போயிடுறாங்க. இது எங்கள் கடவுள், அது உங்கள் கடவுள், இது எங்கள் நாட்டு கடவுள், அது உங்கள் நாட்டு கடவுள்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் எல்லாம் ஒரே கோத்திரமாக ஒரே இனமாக ஆவதற்கு பதிலாக அவங்களுக்கு மத்தியில் வேறுபட்டு போவதையெல்லாம் பார்க்குறோம். உண்மையில் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், கடவுளுங்கிறவர் யார்? கடவுள் என்றால் அகில உலகத்தையும் யார் படைச்சாரோ அவர் தான் கடவுள். நிறைய கடவுள் எப்போ வர முடியும்? சென்னையில் உள்ளவரை நான், இவங்களை நான் படைச்சிக்கிறேன், மதுரையில் உள்ளவரை நான் பார்த்துக்கிறேன், திருச்சியில் உள்ளவரை நான் பார்த்துக்கிறேன், ஆப்பிரிக்காவை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக படைச்சிருந்தாங்கன்னு சொன்னால் நிறைய கடவுள்னு சொல்லலாம். நல்லா பார்க்குறோம், ஒரே ஒரு ஜோடியில் இருந்தால் இந்த இனம், மனித இனம் பல்கி பெருகி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஜோடியை யார் படைச்சானோ அவர்தானே கடவுளாக இருக்க முடியும். ஒன்றுக்கு மேலே கடவுள் எப்படி வரும்? வர்றதுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, எந்த ஒரு நியாயமுமே இல்லை. அதே மாதிரி சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது, இது யார் படைச்சா? இந்த பூமியில் ஒரு இந்த துண்டை மட்டும் ஒருத்தர் படைச்சி, அந்த துண்டை இன்னொருத்தர் படைச்சி, இன்னொரு துண்டை இன்னொருத்தர் படைச்சோம்னா ஒட்டி வச்சுட்டாங்களா? இந்த பூமியை வந்து இந்தியா, அமெரிக்கா, பாகிஸ்தான், ஜப்பான் பிரித்து வச்சுக்கிறோமே, இதெல்லாம் நம்ம உலக மேப்பில் இருக்குமே தவிர உலக உருண்டையில் இருக்காது. உலக உருண்டையில் இந்த நாடுகள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து, இதெல்லாம் தமிழ்நாட்டை இன்னார் இவர் தான் படைச்சாரு, தூக்கி தனியாக வச்சுக்கிட்டு இருந்தாரு, இவர் வந்து கர்நாடகாவை படைச்சாரு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒன்றா ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுமா? அப்போ இந்த ஒரு பூமி தான் நமக்கு இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? ஒரு வானம் தான் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? ஒரு சூரியன் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? ஒரு சந்திரன் இருக்குது, அதை படைச்சவன் யார்? அதை சுற்றி ஏராளமான கோள்கள் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? காற்று இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? மழை வருது, அதை படைச்சவன் யார்? மழை மூலமாக தானியங்களை இங்கேருந்து முளைக்க செய்கிறதுக்கு சில செட்டிங்குகள் பண்ண வேண்டி இருக்கிறது, அதை செஞ்சவன் யார்? இடி இடிக்க வைக்கிறவன் யார்? மின்னலை வர செய்கிறவன் யார்? அதன் மூலமாக பல சக்திகளை பூமிக்கு தரக்கூடியவன் யார்? இப்படி ஒன்று ஒன்றையாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு நிறைய பேர் மூட்டையும் படைச்ச ஒருத்தன் வந்து ஒரு அற்பமான நம்முடைய ஒரு தேவையை நிறைவேற்றிருக்கோம்னு பிரிச்சுக்கணுமா? இந்த சூரியனையெல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், சந்திரனையெல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், அகில உலகத்தையும் ஒருத்தன் தான் படைக்கி வாங்கும் பொழுது நம்ம அனைவருடைய தேவைகளையும் அவனே பார்த்துட்டு போயிடுவானே. அப்போ கண்ணு முன்னாடி பார்க்குறோம், இது நிறைய பேர் படைச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நிறைய பேர் இதனுடைய இந்த படைப்பில் வந்து பங்கெடுப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால், நம்ம அறிவை கொண்டு, ஏன்னா அறிவை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த கடவுள் கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால், எந்த ஒரு நிர்வாகத்தில் சமமான ரெண்டு பேர் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அது நாசமாக போயிடும். அது வந்து பெரிய நாடாக இருக்க வேண்டியதில்லை, வீடாக இருந்தால் கூட அவ்வளவுதான். வீடாக இருந்தால் கூட என்னவாயிரும், ரெண்டு நிர்வாகம், ஒருத்தன் தான் குடும்ப தலைவன் இருக்கணும், பிரச்சனை வந்தால் கடைசி அவன் தான் என்ன செய்யணும், அது வந்து முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு முதல்வர் தான் அதுக்கு இருக்க முடியும், ஒரு கம்பெனி இருக்கிறது, அதுக்கு ஒருத்தர் மேனேஜர் பண்ணால், மேனேஜராக இருந்தால் தான் என்ன செய்யும், அது ஒழுங்காக நடக்கும். இது மாதிரி எல்லாத்தையும், ஒரு மாநிலம் இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் தான் இருக்கணும், ஒரு நாடு இருக்கிறது, அதுக்கு ஒரு பிரதமர் தான் இருக்கணும், ஒரு ஜனாதிபதி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்தில் பார்க்குறோம். சில நேரங்களில் மனிதன் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன செய்வான்,
ரெண்டு பேர் கூட்டா 50-50 பார்ட்னராக சேர்ந்தான்னு சொன்னால் ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு முதலாளி இருக்கலாம். அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நம்மளை இவங்க கவச்சிடக்கூடாது, அவனை நம்ம கவச்சிடக்கூடாதுக்காக வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அட்ஜஸ்ட் பண்ணார்னா கடவுள் அவர் கடவுள் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்மளை இவங்க வச்சிருவானா அவனை நம்ம வச்சிருவோம்னு நினைச்சா அதுக்கு பேர் கடவுள் கிடையாது. இப்போ இறைவன் என்பவன் யாராக இருக்கணும்னு கேட்டால் அவனை யாராலும் வெல்ல முடியாமல் இருக்கணும், எல்லா அதிகாரமும் அவன் கையில் இருக்கணும், யாருக்கும் அடங்கி போகாமல் இருக்கணும், யாருக்கும் பயப்படாமல் இருக்கணும், இப்படி எல்லாம் இருந்தால் தான் கடவுள்னு சொல்ல முடியும். ரெண்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு இருந்தால் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டே இருக்குமே, ரெண்டு பேரும் இப்போ நமக்குள்ள பஞ்சாயத்து வேணான்னு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டால் கூட ரெண்டு பேருமே பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இவன் அவனுக்கு அந்த கடவுள் இந்த கடவுள் பயப்படுறான், இந்த கடவுள் அந்த கடவுள் நம்மளை கவுத்திடுவானோ, இவன் நம்மளை கவுத்திடுவானோ, இது கடவுளா? அப்போ ரெண்டு பேர் இருக்க முடியாது, இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்களேன்னு நீங்கள் சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணுறது கடவுள் தன்மை கிடையாது. அட்ஜஸ்ட் எப்போ பண்ணுறோமோ அங்கெல்லாம் ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஒரு அடங்கி போகிற தன்மை இருக்கிறது, கடவுள்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதையெல்லாம் பார்க்குறோம். அதனால் வந்து இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரே ஒரு சர்வ உலகத்துக்கு ஒரே ஒரு இறைவன் தான் நம்புவது தானே உங்களுக்கு நல்லது, அதுதானே அறிவுபூர்வமானது. ஒருத்தன் தானே இதை படைச்சிருக்க ஏலும், சிந்திச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறத இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. எப்படி சொல்லுது? ஒரு இறைவன்கிறதையும் சொல்லுது, அதுக்குரிய காரண காரியத்தையும் சொல்லுது. எப்படி இறைவன் சொல்றான்னு கேட்டால், இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் கடவுள் கிடையாது, அர் ரஹ்மான் உர் ரஹீம், அவன் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையவன் சொல்லி முதல்ல அல்லாஹ் வந்து தெளிவாக பிரகடனம் பண்ணுறான். ரெண்டாவது சூராவில் 163வது வசனத்தில் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், ஓ காலல்லாஹு லா தத்தஹிது இலாஹைனி, இரண்டு கடவுள்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள், இன்னமாக இலாஹும் வாஹித், இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான், ஒய்யாய பர்ஹபூன், எனக்கு மட்டும் பயப்படுங்க. 16:51 சொல்கிறான், ஒவ்வொல்லதி பிசமாயி இலாகும் ஒவ்வில்லறது இலாகும், வானத்துக்கு அவன் தான் இறைவன், பூமிக்கு அவன் தான் இறைவன், பிரிச்சிடாதீங்க, வானத்துக்கு அவர் கடவுள், பூமிக்கு இவர் கடவுள், மலைக்கு இவர் கடவுள் என்றெல்லாம் பிரித்து விடாதீங்க, எல்லாமே ஒரு அதிகாரத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டெல்லாம் என்ன செய்யலாம், நிறைய கடவுள் இருந்தால் என்ன வாகுங்கிற விளைவையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி லவ்கான பிஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, அல்லாமல் தவிர நிறைய கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் இல்லை வசதத்தா, வானம் பூமி எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கும், இன்னாரும் இன்னாரும் என்ன வாய்க்கிறேன், சீரழிஞ்சு போயிருக்கோம் இல்லையா, ரெண்டு பேர் இருந்து தான் இந்த உலகத்தை இயக்குறாங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சூரியனை ஒதுக்க சொல்லுவார், இன்னொருத்தர் என்ன செய்வார், அதெல்லாம் கிடையாது மறையத்தான் செய்யணும்பார், அவர் கிழக்கு ஒதுக்க சொல்லுவார், இன்னொரு அதெல்லாம் முடியாது வடக்கு தான் ஒதுக்கணும்பார், இப்போ கிழக்கு ஒதுக்க வடக்கு ஒதுக்கன்னு சொல்லி அது ஒதுக்குமோ இல்லையா, இவங்க அடிச்சுட்டு செத்துருவான், கடவுளுக்குள்ளே என்ன வாங்கிறேன், சண்டை வந்துடுமா இல்லையா, ரெண்டு பேரும் கடவுள் பவர் உள்ளவன், கடைசியில் எவனா ஒருத்தர் மண்டையை போட்டான்னு வைங்க, மண்டையை போட்டவன் கடவுளாக இருக்க முடியுமா, ரெண்டு இருந்தால் கூட ஒன்றில் வந்து முடிஞ்சிடும், ரெண்டு பேர் இருந்தால் கூட எவனா எவனுடைய கையாவது ஓங்கு பாருங்களேன் அவன் கடவுளாயிருவானா இல்லையா. அப்போ அல்லாஹ் என்ன கேட்குறான்னா, இந்த சூரியன் எடுக்கிறோம் சீராக ஓடிக்கிட்டு இருக்கிறது, சந்திரன் எடுக்கிறோம் சீராக ஓடுது, இன்னைக்கு கிரகணம் ஏற்படுதுன்னு கரெக்டாக சொன்னோம் அது மாதிரி ஏற்படுது, இத்தனை மணிக்கு சூரியன் சென்னையில் மறையுங்கிறான் அத்தனை மணிக்கு மறையுது, இந்த இடத்துல வால் நட்சத்திரம் வருங்கிறான் அது மாதிரி வருது, இந்த ஏன் இப்படிலாம் மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறான், அப்படி இயங்கிறதுனால சொல்கிறான், ஒரு கணக்கு இல்லைன்னா கண்டுபிடிச்சு சொல்ல இயலாதுல, எதனால் கண்டுபிடிச்சு சொல்கிறான், மறைகிறது உதிக்கிறது கிரகணம் ஏற்படுறது எவ்வளோ நேரம் ஏற்படும் எந்தெந்த நாட்டில் ஏற்படும் எவ்வளோ நேரத்துக்கு தெரியும் எல்லாத்தையும் சொல்கிறான்னு சொன்னால் அது என்ன விளங்குது, அது ஒரு கணக்கில் இயங்கிக்கிட்டு இருக்கு, கண்ணா பின்னாண்டுலாம் சுற்றலை, எல்லாம் ரூல் சிஸ்டமேட்டிக்காக சுற்று, இந்த சூரியனை சுற்றி முடிக்கிறதுக்கு கரெக்டாக 365 கால் நாள் எடுத்துக்கிறதா இல்லையா, சந்திரன் வந்து பூமியை சுற்றுவதற்கு 28 நாள் கரெக்டாக 29.5 நாள் எடுத்துக்கிறதா இல்லையா, இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்குப்படி இயங்குற காரணத்தினால தான், அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுற்றி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறதா இல்லையா, அந்த மாதிரி ஒரு கணக்கில் இயங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் இருந்தால் தான் ஒரு கணக்கில் இயங்கும், ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தான்னு வைங்களேன், ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி குழம்பி நாசம், இன்னும் உன்னோட ஒரு முட்டி மோதி என்ன செஞ்சுறேன், சூரியனுக்குன்னு ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்துருக்குறான், ஒரு கடவுள் பார்க்குறாரு என்னப்பா ஈர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி மாதிரி தெரியும் கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் வேண்டு ஏற்றினார்னு வைங்க, பூமி எல்லாத்தையும் கோலையெல்லாம் இடித்து இழுத்து உன்னோட ஒரு முட்டி மோதி சுக்குனாரா நொறுங்கி போயிருமா இல்லையா, அது அதுக்கு ஒருத்தன் கணக்கு பண்ணால் தான் அதில் ஒழுங்காக இருக்க முடியும். இப்படியெல்லாம் இருக்குது. 22வது சூராவில் 22வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் உலகத்தில் இருந்திருந்தால் இந்நேரம் உலகம் அழிஞ்சு நாசமாக போயிருக்கும், அது அழியாமல் ஒரு சிஸ்டமாக இயங்குத இது காட்டுது, ஒருத்த நிர்வாகத்தில் அவ்வளவும் இருக்கிறது ஆதாரம் காட்டுறான் அல்லாஹ். அதே மாதிரி வந்து மத்தஹதுல்லாஹு மின் வலதின், அல்லாஹுக்கு பிள்ளைகள் கிடையாது, உமா கானம் அஹுமின் இலாகின், அவனோடு வேறு கடவுள்களும் கிடையாது, அப்படி இருந்திருந்தால் இதல்ல தகப குள்ளு இலாகின் பிமா கலக்,
ஒவ்வொரு கடவுளும் அவரவர் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. எல்லாம் சொல்லி காட்டுறான், நிறைய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிறைய கடவுள் இருந்த என்னவாயிரு இதன் தகவ குள்ளு இலாகின் பிமாகலக், ஒவ்வொரு கடவுளும் அவன் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பான். ஒருத்தன் ஒருத்தன் மேல மெகிக்க பார்த்திருப்பான். அதெல்லாம் நடக்கல, நான் மட்டும்தானே இருக்கிறேன், என்ன இன்னொருத்தன் இருந்தா தானே என் போட்டிக்கு வர இயலும் அப்படின்னு சொல்லி தர்க்க ரீதியாகவும் 23வது சூராவுல 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களையும் சூரியனை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, சந்திரனை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, காற்று நிர்வகிக்கிற ஒருவனுக்கு, மலையை நிர்வகிக்கிற ஒருவனுக்கு உன்னுடைய தேவைகள் நிர்வகிக்க மட்டும் பத்தாதா, ரெண்டு பேருமா? அதுக்கு மட்டும் மூணு, உனக்கு குழந்தைய தர்றதுக்கு நாலு பேர் வேணுமா? உனக்கு செல்வம் தர்றதுக்குண்டு உனக்கு தனியாக, உனக்கு தனியாக வேணுமா? ஏன் இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிற ஒருத்தனுக்கு இந்த அற்பமான செய்ய முடியாதா? நல்லா கேட்குறான். அலைசல்லாஹு பிகாஃபி நபுதா, தனது அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவனா இல்லையா? அடியானுக்கு அல்லாஹ் போதுமா போதாதா அதை சொல்லு முதல்ல. உனக்கு பில்லதீன மின்தூணிகி, அவனல்லாத மற்றவர்களை காற்றி உண்மை அச்சுறுத்துகிறார்கள். அலைசல்லாஹு பிகாஃபி நபுதா, அடியானுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா? நாம் போதுமடை எதுக்கு வேற தேடுறீங்க? என்னமோ உனக்கு செல்வம் தர மாட்டேன் அங்கே போற, பைத்தியம் முடிச்சா இங்கே போற, வைத்த வலிச்சா அங்கே போற, பாஸ்போர்ட் வேணும்டா இங்கே போற, விசா வேணும்டா இங்கே போற, இப்படி ஒன்று ஒன்றுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிறீ. இவ்வளவு பெரிய வேலைகளை செய்யக்கூடிய எனக்கு இந்த அற்பமானதையும் சேர்த்து செய்ய முடியாதா? பெரிய பெரிய ஒரு மூட்டையால் 100 கிலோ தலையில் தூக்கி வைக்கிறான், அவனை குண்டூசி தூக்க இயலாதா? ஒரு மனுஷன் தூக்கி 100 கிலோ அனாயசமாய் தூக்கி தோளில் வைக்கிறான், அவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அம்மாட்டி இவனுக்கு முடியாது, இந்த குண்டூசி நீங்க தூக்கு, இந்த பாவம் அவர் சிரமப்படுவார் அப்படியா? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்? பெரிய பெரிய இதையே சுமந்துக்கிட்டு சாதாரணமாக அசால்ட்டாக நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் வந்து இந்த அற்பமான விஷயங்களை செய்ய மாட்டான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை அறிவினோ என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? கேட்குறான். இது எங்கே இருக்கு? 39வது சூராவில் 36வது வசனத்தில் இன்னொரு இடத்துல கேட்குறான். நிறைய கடவுளுங்கிறாங்கள அவங்கள பார்த்து கேட்குறான். அம் ஜாலூல் இல்லாஹி சுரக்கா, அல்லாஹ்வுக்கு கூட்டாளிகளை இவங்க வந்து ஏற்படுத்துகிறாங்களா? ஒரு கடவுள் தான், அவருக்கு என்னென்ன இந்த இலாக்கா அவர் பார்ப்பார், அந்த இலாக்கா இவர் பார்ப்பார்னு சொல்லி கூட்டாளிகளை பங்காளிகளை ஏற்படுத்துறீங்களா? ஹலக்கூக்க ஹல்கஹி, அவன் படைத்தது போல இவர்களும் படைத்து பொத்த சாபுகள் ஹல்கு அலையும், அதனால யார் படைத்ததுன்னு குழப்பம் ஏற்பட்டு போச்சான்னு கேட்குறான். ஏண்டா நான் ஒரு சூரியனை படைச்சு இன்னொரு ஆள் இன்னொரு சூரியனை விட்டு படைச்சு அதில் கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டியா? இருக்கிற ஒரு சூரியன் நான் தானே படைச்சிருக்க, எது கன்ஃபியூஸ் ஆன? நீ கன்ஃபியூஸ் ஆகி போய் இந்த மாதிரி ஆனியாண்டா அதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ எல்லாத்தையும் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் படைச்சா தான் வந்து தெரிகிறது. என்னமோ அவங்களும் படைச்சு நானும் படைச்ச மாதிரி ரெண்டு பேரில் யார் படைச்சான்னு குழம்பி போய் நீ வந்து அந்த படைச்சவனையும் நீ வந்து இந்த படைச்சவனையும் எடுத்துக்கிட்டா ஒரு நியாயம்னு சொல்லலாம். கற்பனை இழப்பாக பண்ணுறீங்க, ஒருத்தன் தானேப்போ இதை படைச்சிருக்க முடியும், எதுக்கு ரெண்டு பேர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஹலக்கு ஹல்கஹி, இவன் படைச்சது போல மற்றவர்களும் படைத்து பொத்த சாபகள் ஹல்கு அழகும், அதனால் யார் படைச்சது என்று இவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா என்றெல்லாம் லாஜிக்காக தர்க்க ரீதியாக அல்லாஹ் 13வது சூராவில் 16வது வசனத்தில் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதனால் நம்ம முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும், கடவுள்னா யார் என்றால் நம்மளை மாதிரி பிரிச்சுக்கிட்டு செய்கிறவங்க கடவுள் கிடையாது. நம்ம ஒரு குடும்பமே இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள எல்லா வேலையும் நம்ம செய்ய மாட்டோம். மனைவியை சோறாக சொல்லுவோம், நம்ம போய் சம்பாதிக்க போவோம், பசங்களை துணைக்கி நிற்க சொல்லுவோம். இப்படி தான் நம்ம எந்த ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஒரு சொந்தமாக கடை வச்சுட்டோம்னு சொன்னால் நம்மளே எல்லாத்தையும் செய்ய முடியாது. கொள்முதல் நம்மளும் பண்ணிக்கிட்டு, நம்மளை கணக்கும் எழுதிக்கிட்டு, நம்மளை சேல்ஸும் பண்ணிக்கிட்டு, நம்மளை கொடுத்த கடனை வசூலும் பண்ணிக்கிட்டு இருந்தால் முடியாது ஒரு மனுஷனால். அப்போ நமக்கு பலவீனம் இருக்கிற காரணத்தினால ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தாலும் 7 பேர், 10 பேர், 20 பேர், 30 பேர், 100 பேர் நமக்கு வேண்டி இருக்கிறது. அல்லாவுக்கு அதெல்லாம் வேணுமா? அவனை அவளையும் பார்த்துக்கிற மாட்டானா? அல்ல என்ன கேட்குறான், அடே எல்லா நிர்வாகமும் நான் தானே பார்க்குறேன், ஒட்டுமொத்த நிர்வாகத்தை பார்க்குறேன், இரவு பகல் மாறி மாறி வருது, அதை யார்த்தையாவது கொடுத்து இரவு பகல் நீ பார்த்துக்க, நான் வந்து இதை பார்த்துக்கிறேன் அப்படி நான் பிரிச்சுக்கிட்டேன்னா, நீ பிள்ளை கொடுக்குற நீ பார்த்துக்க, ரிஸ்க் கொடுக்குற நான் பார்த்துக்கிறேன்னு இதை அப்படி செக்ஷனை பண்ணிக்கிட்டேன்னா, அல்ல கேட்குறேன் எல்லாம் நான் தான் செய்கிறேன். இந்த உலகத்தில் என்னென்ன நடக்குதோ, நோயானாலும் ஆரோக்கியமானாலும் உயிரை கொடுத்தாலும் உயிரை எடுத்தாலும் சுனாமி ஆனாலும் செல்வம் வழங்கினாலும் என்ன மேட்டரை வேணாலும் எடுத்துக்க, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அல்ல அப்படி கேட்குறான். எல்லா ஆற்றலும் ஏன் கையிலங்கிறது அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் மட்டும்தான் சொல்லுது. எப்படி சொல்லுது? அஃபமை எகுழுக்கு கமல்லா எகுழும், படைக்கிறவன் படைக்காதவன் ஒன்றான்னு கேட்குறான். ஐய் கடவுளுங்கிறீங்கள, நான் படைச்சிருக்கேன் போட்டேன், நீ நான் உன்னை படைச்சி வச்சுக்கிட்டு கடவுள் என்ன அர்த்தம்? அல்ல என்ன கேட்குறான், அஃபமை எகுழுக்கு கமல்லா எகுழுக்கு, படைக்கிறவன் படைக்காதவனை போன்றவனா? சிந்தி அவளா ததக்கரும், சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு 16:17 கேட்குறான். உள்ளதீன எதுவும் மிந்தூனில்லாஹிலா எகுலுக்குன செய்யன் முகம் யுகுலக்குன், அல்லாஹை விடுத்து இவர்கள் யாரையெல்லாம் அழைக்கிறார்களோ அவ்வளவு பேரும் எதையும் படைத்தது இல்லை,
அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அற்புதமா வைக்கிறான் பாருங்க. நீங்க அல்லாவை யாராவது படைச்சான்னு சொல்ல முடியாது. ஏன்? அதுக்கு தான் அல்லா வந்து நம்மளை காட்டாம உருவமைக்கு இடம் தராம அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான், அவனுடைய பொசிஷனை கரெக்டா காப்பாத்திட்டு இருக்கிறான். எவனுக்கு ஒன்னு சொல்ல முடியாது. மத்தவங்க என்னவா இருக்கு, அவங்கள தயாரிச்சதா இருக்கும். அல்லாஹ் என்ன கேட்குறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அல்லாஹ் விட்டு விட்டு யாரை பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் எதையும் படைத்தது கிடையாது. ஒகும் யுகுலகூன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 16:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எல்லா இலாக்கமும் என்கிட்டங்கிறதுக்காக வேண்டி பல வசனங்களில் ஒன்று ஒன்றையாக சொல்லி காட்டி, அம்மன் கலக்க சமாவாத்தி உள்ளார், வானம் பூமியை படைச்சவன் யார்ரா, அஞ்சல் அளக்கும் இனசமாய் மான், உங்களுக்கு வானிலிருந்து மழையை இறக்கியவன் யார், பம்பத்து நாபிகி ஹதாயக்க தாத்த பகஜத்தின் கவர்ச்சி மிகு தோட்டங்களை அதன் மூலமாக உருவாக்கினவன் யார், மாக்கானலுக்கும் அம் தும்பித்து ஷஜரகா, அதில் ஒரு மரத்தை கூட உங்களால் உண்டாக்க முடியுமா, இதெல்லாம் செய்தவன் யார், அயிலாகும் அல்லாஹ், அல்லாஹோடு வேறு கடவுளா அப்படின்னு. பல்ஹும் கௌமு யாதிரூன், இவர்கள் மற்றவர்களை அல்லாஹுக்கு சமமாக பார்க்கிறார்கள். 27:60 சொல்லி காட்டினான், அம்மன் ஜாலலார்ந்த கராரன், இந்த பூமியை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக ஆக்கியவன் யார், ஜால ஹிலாலக அன்ஹாரன், அதற்கிடையே நதிகளை ஓடச் செய்த, அதாவது எதுக்குன்னா இந்த கடவுள் நிறைய வருவதற்கு காரணமே என்னென்னா நம்மளை மாதிரி கடவுள் நினச்சிவிட்டாங்க. நமக்கு எல்லா வேலையும் செய்யலுமா, நம்ம செக்ஷனை பிரிக்கத்தானே செய்கிறோம், ஒரு கணக்கு பிள்ளையை தனியாக வைக்கத்தானே செய்கிறோம், ஒரு ஆடிட்டரை தனியாக வைக்கத்தானே செய்கிறோம், கோர்ட்டுக்கு போனால் ஒரு வக்கீலை தனியாக வைக்கத்தானே செய்கிறோம், ஒவ்வொரு துறைக்கும் ஆளை போட்டுத்தான் நம்ம நிர்வகிக்க பண்ணுறோம். இத்தனை அமைச்சர்களை வச்சுருக்குறோமே, கல்விக்கு ஒரு மந்திரி, சுகாதாரத்துக்கு ஒரு மந்திரி, நிதிக்கு ஒரு மந்திரி, போக்குவரத்துக்கு ஒரு மந்திரி, உள்ளாட்சிக்கு ஒரு மந்திரின்னு சொல்லி ஒவ்வொரு இலாக்கா இலாக்கா பிரித்து தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எல்லாவும் அப்படி தான் பிரிப்பாம்பல இருக்குது நினச்சிக்கிட்டாங்க. இதனால் நிறைய கடவுள் வருது. ஒன்றுனா இந்த வேலை இவர் பார்த்துக்குருவாரு. இதெல்லாம் யாருக்கு, கையால் ஆகாதவனுக்கு உள்ளது. நம்ம கையால் ஆகாதவன், மனுஷனுங்கிறவன் கையால் ஆகாதவன், பலவீனன். பலவீனனுக்கு இதெல்லாம் வேணும், உனக்கு எல்லாம் செய்ய முடியாது, நீ எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லாஹ் வந்து அப்படி இருக்கிறானா, அல்லாஹ் அதுதான் கேட்குறான். இந்த இலாக்காக்களை பிரித்தது தான் விவகாரம். அல்லாஹ் என்ன செய்யறான், கரெக்டாக அடிக்கணும். எந்த இலாக்காவும் வேறாட்டம் கொடுக்கல. எப்படி சொல்கிறான், அம்மன் ஜாலலாரில் கிராரன், பூமியை வாழ்வதற்கு ஏற்ற இடமாக ஆக்கியவன் யார், ஜால ஹிலாலக அன்ஹாரன், அதன் ஊடே நதிகளை ஓடச் செய்தவன் யார், ஜாலலகா ரவாசிய, அதற்கு மலைகளை முளைகளாக நிறுவியவன் யார், ஜால பைனல் பஹ்ரைன் ஹாஜிசா, கடல்களுக்கு மத்தியில் தடுப்பை ஏற்படுத்தி இருக்கவன் யார், அயிலாகும் அல்லாஹ், அல்லாஹ்வோட கடவுளா, அல்லாஹ்வோட வேற கடவுளா, பல் அக்சர்ஹும் லாயாலமுன், அதிகமான பேர் விளங்காமல் இருக்கிறாங்களே என்று 27 சூறாவில் 61 கேட்குறான். அம்மை யகதிக்கும் ஃபீ ஜுலுமாத்தில் பர்ரி உல் பஹ்ரி, தரையிலும் கடலிலும் ஏற்படுகிற இருள்களிலே உங்களுக்கு வழிகாட்டுவன் யார், யுருசுலு ரியாக புஷரம் பைனயது ரஹமத்திஹி, தனது அருளுக்கு முன்னால் மழை என்று அருளுக்கு முன்னால் காற்றுகளை வீச செய்பவன் யார், அயிலாகும், இதெல்லாம் யார் செய்கிறார், இதை செய்கிறேன்னா உனக்கு உள்ள தர மாட்டேன்னா கேட்கலாம், மேட்ரு இதை செய்கிறேன்னா உனக்கு சோறுபட மாட்டேன்னா, இதை செய்கிறேன்னா உன் நோயை தீர்க்க மாட்டேன்னா, அயிலாகும் அல்லாஹ், அல்லாஹோடு வேறு கடவுள் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்குறான். 27:63 அப்புறம் கேட்குறான், குல் நபியில் நீங்கள் கேளுங்கள், அராயித்தும் இன்ஜால் அல்லாஹு அழைக்கும் இல்லையில சர்மதன், உங்களுக்கு இரவை தொடர்ச்சியாக நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இலா யோமில் கியாமா, இப்போ ராத்திரி இருக்குல்ல, விடியவே செய்யாதுன்னு நல்லா ஆக்கிட்டான். எவன்டா பகலை கொண்டு வர, எவன்டா இருக்கான்னு நல்லா கேட்குறான். கேமனால் வரைக்கும், உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த இரவை அல்லாஹ் நிரந்தரமாக ஆக்கிவிட்டால், மண் இலாகும் கயிறுள்ளாக ஏத்திக்கும் பில்லியாயில், வெளிச்சத்தை கொண்டு வருகிற இறைவன் யார் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் தான் அம்புட்டையும் செய்கிறேன். 28:71 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மாற்றி கேட்குறான், பகலை எல்லாம் வந்து எப்போவுமே ஆக்கி இரவு இல்லாமல் ஆக்கிவிட்டால், குல் அராயித்தும் இஞ்சால் அல்லாஹு அழைக்கும் நகார சர்மதன், பகலை நான் நிரந்தரமாக ஆக்கிவிட்டு கேம நாள் வரைக்கும், இப்போ பகை வெடிஞ்சின்னு வைங்களேன், அப்புறம் ராத்திரியே வராது அப்படின்னு ஆக்கிவிட்டால், மண் இலாகும் கயிறுல்லாகி ஏத்திக்கும் பிள்ளைகளின் தஸ்குமுன, நீங்கள் அமைதி பெறக்கூடிய இரவை கொண்டு வர்றவன் யார், டேய் நான் தான் இதை கொண்டு வர்றேன், நான் கொண்டு வந்தா தான் பகல், நான் கொண்டு வந்தா தான் இரவு அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான், 28 சூறாவில் 72 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னும் தெளிவாக அடிக்கிறான், குளிர்ந்து உள்ளதின் சாம்தும் இந்து இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை எல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ, லா எம்லி கூன மிஸ்கால தர்ரத்தின் பிசமாவாத்தி உலாஃபில்லார், வானங்களிலும் பூமியிலும் அணுடைய அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீ என்னமோ பெரிய பெரிய அதிகாரம் நினைச்சிக்கிட்டு இருக்கிற, இந்த வானங்களிலும் பூமியிலும் அணு அளவுக்கு கூட அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஒமாலகும் பிஹா மின் சிறுக்கின், அதில் அவர்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. ஒமாலகும் மின்ஹும் மின் லஹீர், அவர்களில் யாரும் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் கிடையாது. அல்லாவுக்கு அவனா தான் அப்படியும் பார்த்துட்டு இருக்கானே தவிர, இவங்க யாரும் உதவி செய்கிறாலும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது. நான் தான் ஃபுல் நிர்வாகி,
எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நான் தான் அப்படின்னு சொல்லி 32 சூராவில் 22 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி நிறைய சொல்ல சொல்றோம். அல்லாஹும் மாலிக்கல் முல்க், அரசருக்கு அரசனே, தூத்தியல் முல்க மந்தசா, நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறாய், தன்சி உள் முழுக்க மெமந்தசா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், ஒத்து மந்தசா, நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய், ஒத்து தில்லு மந்தசா, நாடியவர்களை நீ இழிவுபடுத்தவும் செய்கிறாய், ஓம் ஓன் டிபார்ட்மெண்ட் அம்புட்டு என்று என்னை பார்த்து சொல்லு. பதவி தர்றது நான் தான், பதவி எடுக்கிறது நான் தான், கண்ணியப்படுத்துறது நான் தான், கேவலப்படுத்துறது நான் தான், எல்லாமே என்கிட்ட நான் சொல்லி சொல்லுமாறு 3 சூறாவில் 26 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதோட நபிகள் நாயகத்தை பார்த்து கூட சொல்கிறான். என்ன சொல்கிறான், உனக்கு வந்து அல்லாஹ் ஒரு கேடு செய்ய நாடி விட்டால், இம்சஸ்கல்லாஹு பில்லுரின், அல்லாஹ் உனக்கு கேடு செய்ய நாடி விட்டால், புலா காசி பிளகு இல்லாஹு, அவனை தவிர வேற யாரும் அதை நீக்க முடியாது. அவன் ஒரு நல்லதை செய்ய நாடி விட்டால், பொகுவா அல்லாஹ் குளி செய்யும் கதீர், எல்லாத்துக்கும் அவனுக்கு ஆற்றல் இருக்குது. இந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அடுக்கடு குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் என்னிடத்துல தான். இதெல்லாம் கஷ்டம் நீங்க நினைப்பீங்க, கஷ்டமே கிடையாது. ஏன், ஒரு பொருளை உண்டாக்குவது நீ உண்டாக்குறதுக்கும் நான் உண்டாக்குறதுக்கும் வேறுபாடு இருக்குப்பா. இது நம்ம உண்டாக்குறாங்க என்ன செய்யணும், இதுக்கு வந்து எவ்வளவோ சாமான்கள் வாங்கணும், இதுக்குரிய மூலப்பொருள் வாங்கணும், இந்த பெயிண்டை வாங்கணும், உள்ள வயர் வாங்கணும், கண்டென்சர் வாங்கணும், அந்த ஸ்பீக்கர் வாங்கணும், வயர் வாங்கணும், அந்த ஸ்டாண்டு வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லி, இது இது வேணும்னு சொன்னாலே எத்தனையோ பேருடைய உழைப்பு, எத்தனையோ பொருள்கள்லாம் தேவை இருக்கு. நான் எப்படி உண்டாக்குவேன் தெரியுமா, எனக்கும் இது லேசாக இருக்குது தெரியுமா, இதுக்குன்னு மெனக்கிற வேலை நமக்கு கிடையாது. ஆகட்டும், ஆயிரும் மெட்டீரியல் இல்லாமல் உண்டாக்குற ஆள்கிட்ட போய்கிட்டு நீ மெட்டீரியல் உள்ள உடனே வச்சு படி, என்னப்பா கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு தான் உன்னை உண்டாக்க ஏணும், உன்னை துணி இல்லாமல் நீங்கள் சட்டத்தை கேளாத, நான் வந்து ஆகண்டா சட்டை வந்துடுமே. நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால், இன்னமா கவுனுனாலி செய்யின், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் இதை அறதுனாகும் நாம் உருவாக்க நினைத்து விட்டால் அன்ன கூறளவு குன் ஆகு என்று நாம் சொல்லுவோம், அவ்வளவுதான் போய கூன், அது ஆகிவிடும். ஆகுன்னு சொல்லணும், ஆயிரும், என்ன பெரிய கஷ்டம் நினைக்கிற, என்ன பிள்ளையை தர்றான்டா, அதுக்குன்னு மணக்கட்டு மிஷினில் போட்டு உருட்டி தயாரிச்சு கொண்டாந்து பிள்ளையை தரணுமா, அல்ல உனக்கு குழந்தையை தரணும்னு செய்வான், ஆகுண்டு ஆயிருச்சு அவ்வளவுதான். அவன் எல்லாமே என்னது, குண் தான், ஆகுண்டு ஆயிரும், அதான் இறைவனுங்கிறவன். அப்படிலாம் இருந்தா தானேங்க இறைவன், இருப்ப குழந்தையா வேணும்னு சொல்லி டெஸ்ட்லாம் பண்ணி டியூப்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அப்படிலாம் செஞ்சால் இறைவனாது, அது ஒரு டாக்டர் செய்வானே. அப்போ இறைவன் யாரு, இறைவன்கிறவன் எப்படி உனக்கு தருவான் என்று கேட்டால் ஆகும்மா, ஆயிரும், வயிற்று வலிக்குதா, மருந்து மாத்திரலாம் தரமாட்டான், ஆ போ போயிரும், வா வந்துடும், ஈரீண்டா இருந்துடும், இதான் மேட்ரு. அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு கட்டளையில் செய்கிறான். 16:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி எனக்கு தான் அதிகாரம்னு சொன்ன நிப்பாட்ட மாட்டுக்கிறான், ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லைங்கிறத அடுக்கடுக்கு அடுக்கிறான். அதிகாரம் யாருக்கும் கிடையாதுங்கிறத எப்படி கடுமையாகலாம் சொல்கிறான்னு பாருங்க. ஒய் ஆபுதூனும் இந்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் வணங்குகிறார்கள், மாலா எம்லி குலகும் ரிஸ்கன், உணவை கைவசம் வைத்திருக்காதவர்களை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒலா எஸ்தத்தை ஊன், அவர்கள் உணவு வழங்குவதற்கு சக்தி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை, அங்கே போய் ரிஸ்கை தேடுறாங்க. 16:73 எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லதீன தாபுதூன மிந்துனில்லாஹி லா யம்லிகுனலகும் ரிஸ்கன், நீங்கள் அல்லாஹை தவிர மற்றவர்கள்ட்ட போய் தேடுறீங்களே, அவங்க உங்களுடைய ரிஸுக்கை, உங்களுக்கு தர வேண்டிய செல்வங்களை தங்கள் கைவசத்தில் வைத்திருக்கவில்லை. ஃபவுத்தஹு இந்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே உங்களுடைய செல்வங்களை கேளுங்கள், வாபுதுகு என்னை வணங்குங்கள், ஒஸ்குர் உலகு அவனை வணங்க எனக்கே நன்றி செலுத்துங்கள் என்று அதுக்கு சொந்தம் கொண்டாடுறான். 29 சூராவில் 17 வசனத்தில், அதே மாதிரி 7 வசனத்தில், 7 அத்தியாயத்தில் 197 சொல்கிறான், உள்ளதீன ததுவுன மிந்துணிகி, அவனை விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, லா எஸ்தீவுன நசருக்கும், உங்களுக்கு உதவி செய்யவும் அவர்களுக்கு முடியாது, ஒலா அம்புசகம் என் சுரூன், அவங்களுக்கே உதவி கொள்ள இயலாது. நீ போய் அவர் இவர் பெரியார் மகான்லாம் கூப்பிடுறிய, அவர் உனக்கு உதவுற ரெண்டாவது விஷயம், அவருக்கு வேண்டியது அவர் செஞ்சு கொள்ள இயலுமான்னா அதுவே முடியாதுண்ணா, நான் நினச்சா நடக்கும் அப்படின்னு சொல்லி 7 வசனத்தில், 197 வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி யாயுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மசலுன், ஒரு உதாரணம் சொல்லி காட்டப்ப கொஞ்சம் கேட்குறீங்களாங்கிறான். இல்லை நம்மளுடைய சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, துரிப மசலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் செய்து சொல்லி காட்டுகிறேன், ஃபஸ்தமி உலகோ, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன் அப்படிங்கிறான். என்ன உதாரணம் சொல்கிறான், இன்னல்லதீன ததுவுன மிந்துணிகி, நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு யாரை அழைக்கிறீர்கள், அவர்கள் லை எவளுக்கு துபாபன், ஒரு ஈயை அவர்கள் படைத்தது கிடையாது, படைக்க மாட்டார்கள். யாரை போய் வணங்குறாங்க நினைச்சு பெரியாருங்கிறீங்கள, ஒன்று வேணாம், ஒரு ஈயை கொஞ்சம் உண்டாகி காட்டுங்க பெரியாருன்னு கேளு. அவன் அது செய்யணும் இதை செய்யணும் வானத்தை வில்லா வளைக்குவேன்லாம் சொல்லுவான். நீ மனுஷ புள்ளை தர்றது அதெல்லாம் ரெண்டாவது இருக்குன்னுப்பா, இப்போ என் கண்ணு முன்னாடி ஒரு கொசு உண்டாகி காட்டுமா,
ஒரு இன்பம் உண்டாய் காட்டுவியா அப்படின்னு கேளு. முடியுமா? முடியாது. லை யகுலுக்கு உதுபாபன், அவர்கள் ஒரு ஈயை கூட படைக்க மாட்டார்கள். உள விஜித்தம் அவ்வளவு, அதற்காக அவர்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடினாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து கொண்டாலும் கூட, இவங்க யாரையெல்லாம் அழைக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மாநாடு போட்டு ஆராய்ச்சி நடத்தினால் கூட ஒரு ஈயை அவர்களால் படைக்க இயலாது. யசுல் முகமது துபாபு செய்யன், ஒரு ஈ அவங்கள்ட்ட எதையாவது பறித்து கொண்டு விட்டால் லா எஸ்தல் கீதுகு, அதுலேருந்து அதை மீட்க இயலாது அவங்களுக்கு. ஈ உட்காந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போச்சு, சக்கரையில் உட்காந்து எடுத்துகிட்டு போச்சுன்னு வைங்களேன், எவ்வளோ சக்கரை எடுக்கும்? அதை உன்னால் தடுத்து மீட்ட இயலுமா? அடா என் சக்கரையும் எடுத்துன்னு கேட்க இயலுமா? பேசாமல் உட்காந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்போ இவங்கள போய் கேட்குறீங்களப்பா, அல்லாஹ் அப்போ தாலி போல் மொத்துரு, தேர்றவனும் பலவீனமாக இருக்கான், தேடப்படுற ஆளும் பலவீனமாக இருக்கீங்களப்பா. தேர்றவனுக்கு மனபலம் கிடையாது, தேடப்படுற ஆளுக்கு தர்ற பலம் கிடையாது, எதுக்கு போய்ட்டு அங்கே போய் கேட்குற அப்படின்னு சொல்லி 22வது சூராவில் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். இப்படி அடுக்கடுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது என்பதை சந்தேகத்துக்கு இடம் இல்லாத முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கத்தில் நம்ம சமுதாயத்தில் உள்ளவர்கள் எதனால் இதை விளக்கி சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால், இது மற்ற சமுதாய மக்களுக்கே தெரியும், இஸ்லாம் வந்து ஒரு கடவுள் கொள்கையை தெளிவாக சொல்லுது, அதில் காம்ப்ரமைஸ் இல்லைண்டு. ஆனாலும் முஸ்லீம் பாரம்பரியமாக வந்த தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் இந்த மாதிரி பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு வந்து தவறான ஒரு வழிகாட்டுதல் கொடுத்த காரணத்தினால, குரானை பற்றிய அறிவு இல்லாத காரணத்தினால, இங்கேயே நிறைய கடவுள்களை உண்டாக்கிட்டாங்க. கடவுளை உண்டாக்குறவங்களுக்கு தெரியாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், பெரியார்கள் மகான்கள் இவங்களெல்லாம் நமக்கு என்ன செய்வாங்க, உதவி செய்வாங்க, அவங்கள கொண்டு சில காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவங்க நம்புகிறார்கள். அது வந்து நம்ம அடுத்தவனுக்கு போய் சொல்லி தனித்து விளங்குது இஸ்லாம்ங்கிறோம், இதில் தனித்து தான் விளங்குது. ஆனால் பிற மதத்தவர்கள் இதெல்லாம் படிப்பாங்க, நம்மளை தான் பார்ப்பாங்க, தனித்து எங்கே விளங்குது, நாங்கள் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறியே அப்படின்னு தனித்து விளங்குற மாதிரி தெரியலையே, எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு நிறைய கடவுளை வச்சு தானே இருக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு நம்ம சமுதாய மக்களுடைய நம்பிக்கை வந்து ரொம்ப தவறாக பலவீனமாக இருக்கிறதுனால, நம்ம செயல் மூலமாக தான் இதுக்கு தனித்து விளங்குறத காட்டணும். வெறும் பிரச்சாரத்தின் மூலம் அவங்கள்ட்ட போய் தனித்து விளங்குதுன்னா நம்ப மாட்டாங்க, நம்மளை தானே பார்ப்பாங்க. எத்தனை ஒரு குரான் எடுத்து பார்ப்பாங்க, எத்தனை ஒரு ஹதீஸ் எடுத்து பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. அதிகமான பேர் என்ன செய்கிறாங்க, இறந்து போனால போய் கேட்குறாங்க, தர்காவில் போய் கேட்குறாங்க, மகான்கிட்ட கேட்குறாங்க, பெரியார்கள் காலில் விழுகுறாங்க, முறியது வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்களும் என்னென்ன எங்களை மாதிரி இருக்கிறீங்க என்று கேட்குற ஒரு நிலைமை இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக எவ்வளவு அடுக்கடுக்காக அல்லாஹ் வந்து தன் குர்ஆனில் வந்து ஆதாரங்களை அள்ளி போடுறான்னு பாருங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன கேட்குறான், நம்மளை பார்த்து கேட்குறான், இன்னல்லதீன ததூனம் இந்துனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் கூப்பிடுகிறீர்களோ, இபாதும் அம்சாலுக்கும், முதல் விளங்கிக்க அவர்களும் உன்னை போன்ற அடிமைகள் தான். எஜமானா நீ எந்த பெரியார வேண்டாலும் கூட்டு போவார், அடிமையா இல்லையா? எனக்கு விளக்கறால் தானே. அப்போ ஒரு கடைக்கு முதலாளி இருக்கிறாரு, நாலு வேலைக்காரால் சேர்த்துருக்கிறாரு, ஒரு வேலைக்காரன் இன்னொரு வேலைக்காரால்கிட்ட போய்கிட்டு சம்பளம் கேட்கலாமா, சம்பளத்தை கூட கேட்டு கேட்கலாமா? சீனியர் வேலைக்காரனாவே இருந்துட்டு போகிறான், முதலாளிக்கு நெருக்கமான வேலைக்காரனை கூட இருந்துட்டு போகிறான், அதுக்காக வேண்டி அவர்கிட்ட போய்கிட்டு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டித்தாங்கன்னு கேட்ட முதலாளி கோரமா வராதா? அப்படி நான் முதலாளி அவன் முதலாளியான்னு கேட்பானா இல்லையா? ஒரு கடைக்கு முதலாளி, நாலு வேலைக்காரன், ஒரு வேலைக்காரன் முதலாளிக்கு நெருக்கமான ஆள் தான் வச்சுக்கிடுவோம். நெருக்கமான ஆளாக இருக்கிறதுனால வந்து அவன்கிட்ட போய் சம்பளம் கூட கேட்பீங்களா, அவன்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? அவன் என்ன செய்வான், கூட சம்பளம் அவன் முதலாளிட்ட வாங்கிக்க முடியுமே தவிர உனையும் சேப்பான வேலைக்கு உனையும் நீக்க முடியுமா அவனால? அப்படி நீ என்ன விளங்க மாட்டேங்கிற, அல்லாவுக்கு எல்லாரும் அடிமேண்டு விளங்க மாட்டேங்கிற, முதலாளி அவன் தான்ப்பா, நீ வேலைக்காரனையெல்லாம் முடிச்சுட்டு முதலாளி அந்தஸ்தில் வைக்கிறியன்னு நல்லா கேட்குறான். நீங்கள் யாரை கூப்பிடுறீர்களோ அவர்கள் அடிமையா எஜமானா சொல்லு, நான் ஒரு ஆண்டவன், அவர் அடிமையா எஜமானா, உன்னைய மாதிரி அல்லாவுடைய அபுதா அடியான், அவர் வந்து எஜமானா, அதை சொல்லு. கலிமா சொல்லும்போது என்ன சொல்ற, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹுங்கிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, வா ரசூலுஹு, அப்புறமேல் ரசூலுங்கிற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது நம்ம எதை சொல்றோம், அல்லாஹ் நினைச்சு கூடாதாப்பாங்கிறதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான், கலிமாவில் எப்படி கொண்டாந்து நுழைச்சு வச்சிருக்கான், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு, முகமது வந்து அல்லாஹ்வுடைய அடிமை, அப்புறம் ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதரு. இதை அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்றான், பொதுவாகும் கூப்பிட, அவங்கள கூப்பிட்டு பார், பொல் எஸ்தீபுல உனக்கு பதில் தரட்டும் பார்க்குறேன், இன் குந்தும் சாதுக்கீன், நீ உண்மையாளராக இருந்தால் தர்காவுக்கு போ, அங்கே நின்று கற்று, நான் ஒரு ஆண்ட வரேன்னு சொல்லு, என்னப்பா சோமா இருக்கேன்னு கேட்கட்டும், பிரியம் கூட கூப்பிட்ற, பதில் வருமாடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் என்ன செய்யறான், 7 194 சொல்கிறான். அதே மாதிரி 18வது சூராவில் 102வது வசனத்தில் சொல்லுகிறான், அபஹசிபல்லதீன கஃபரு
இந்த நிராகரிப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, ஐயத்தகிது இபாதி மின்துணி அவுளியா, எனது அடியார்களை வந்து என்னை விட்டுவிட்டு எனது அடியார்களை உற்ற நண்பர்களாக ஆக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அப்படின்னு எச்சரிக்கை வர்றான். 1800 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், உலாய்க்க இதா கான ஃபீஹிம் ரஜுலு ஸாலிஹுஃ மாத்த, அவர்களிட்ட ஒரு நல்ல மனிதர் இருந்து இறந்து விட்டாரே ஆனால் படவ் அலா கபரிஹி மஸ்ஜிதா, அவனுடைய அடக்கத்தலத்தை போய் ஒரு தர்கா கட்டி விடுவார்கள், ஒரு சவ்வரு ஃபீஹி தில்க சுவர, அவனுடைய வடிவத்தையும் அதில் புதைத்து விடுவார்கள். இப்போ உலாய்க்க ஷிராருல் கல்கு இந்தல்லா யோமுல் கியாமா, கியாமத்து நாளையில் அவர்கள் தான் மிக மோசமான அல்லாஹ்விடத்தில் மோசமான படைப்பு. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, ஒரு நல்ல மனுஷன் சாவு விட மாட்டேங்கிறாங்க, செத்து போனால் உடனே என்ன பண்ணுறான், உடனே தர்கா கட்டி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க தான் மனிதர்களே மகா கெட்டவர்கள்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில் 427, 434, 1341, 3873 இதுலாம் ரசூலுல்லா எச்சரிக்கிறாங்க. மகானு பெரியார் நினச்சிக்கிட்டு கடவுளாக பார்க்குறீங்களே, அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. இன்னொரு தடவை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லானத்துல்லாஹி அலல் யஹூதி வன்னசாரா, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. ஏன் இறங்குகிறது, இத்தகது குபூர் அம்பியாயி மசாஜித், நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக ஆக்கிவிட்டார்கள். நபிமார்களோடு அடங்கிட்டாங்கன்னா அவங்க இடத்த வந்து வழிபாட்டு தலமாக மாற்றிய காரணத்தினால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 1336, 436, 1390, 3454, 4441, 4444, 5816 ஆகிய ஹதீஸுகளில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் எட்டமே கிடையாது, இது பொதுவான விஷயங்கள். அதுக்கப்புறம் குரானை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஹதீஸை புரட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆள் பேரையும் சொல்லி சொல்லி காட்டி மண்டையில் அடிச்சடிச்சு காட்டி நமக்கு எல்லாம் பாடம் கற்று தர்றான். ஃபஸ்ட்டு யாரை பற்றி தர்றான், ஈசா நபியை பற்றி நம்ம முதல்ல எடுக்கிறோம். அல்லா ஈசா நபி யாரே, ஒரு மனிதரை கடவுள் ஆக்குறாருந்து அவரை கடவுள்னு சொல்லிவிடலாம். ஏன், அவர் வித்தியாசமான முறையில் பிறக்கிறாரு, நிறைய அதிசயங்கள் அவர் வாழ்க்கையில் அற்புதங்கள் வந்து அவர் மூலமாக நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால அவர் போய் கடவுளுன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில், இப்படிலாம் ஒரு நீங்கள் நாவுராண்டவர் மைதினாண்டவருங்கிறீங்களப்பா, அவங்களெல்லாம் வந்து கடவுள்னு சொன்னால், அவங்களெல்லாம் அவங்க தேவையை நிறைவேற்றுறதுக்கு பவர் உள்ளவங்கன்னு சொன்னால் ஈசா நபிக்கு அந்த பவர் இருக்கணுமா இல்லையா? ஈசா நபியை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான், ஓ இது காலல்லாஹு யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹ் கேட்பானா, மரியமுடைய மகன் ஈசாவே, அந்த குல்தல் இன்னாஸ் மர்மை நாளில் எல்லாத்தையும் எழுப்பி விசாரிக்கும் பொழுது ஈசா நபியும் கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், நீ தான் சொன்னியா, என்னத்தை சொன்னியா, இத்தக இதுவும் நீ உம்மிய இலாகையினும் எதுவும் இல்லா, என்னையும் என்னுடைய தாயையும் நீங்கள் கடவுள் ஆக்கிக்கிறீங்க என்று நீ சொன்னியா என்று எல்லாம் கேட்பான். அவர் என்ன செய்வார், சுபஹானக இறைவா நீ தூயவன், நான் எப்படி இப்படி சொல்லுவேன், மாய கூணொலி அண்ணா கூல மாலை செலிபி ஹக்கின், எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன், நான் என்னை இறைவனா, என்னை வணங்க சொல்லியிருப்பேனா, என்னிட்ட கேட்க சொல்லியிருப்பேனா, எனக்கு அந்த தகுதி கிடையாது அல்லா, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாளமு இன் குந்து குல்துஹு, நான் சொல்லி இருந்தால் பக்கத்து அழிந்தது உனக்கே தெரியுமே, இதை என்கிட்ட கேட்கணுமா, நான் வாழும்போது அந்த மாதிரி நான் சொல்லித்தான் இப்படிலாம் பண்ணாங்க என்று சொன்னால் என்னை விசாரிக்க தேவையில்லை, உனக்கே அது தெரியுமே என்று அவர் வந்து ஈசா நபி அவர்கள் இவங்களை கைவிட்டு விடுவார் என்று சொல்லி 5வது சூராவில் 116 வசனத்தில் ஈசா நபியை கொண்டாந்து நிப்பாட்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நூஹு நபி அவர்களை பற்றியும் கூட அல்லாஹ் என்ன செய்கிறான், தன்னுடைய திருமறையில் பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது, நூஹு நபி யாரே அதிகமான காலம் இந்த உலகத்தில் பிரச்சாரம் செஞ்சவர், அவர் நினைச்சதை எல்லாம் அவர் செய்ய முடியும், அவரை இறைவன்ட்ட என்ன கேட்டாலும் கொடுத்தே தீருவான், அவர் வழியாக நம்ம கோரிக்கையை நிறைவேற்றலாம்னு சொன்னால் அவர் கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லி காட்டுறான். கோரிக்கையை நிறைவேற்றுறது என்ன, அவர் எஜமான நான் எஜமானா, நான் கொடுக்குறவன் நான் தானே தவிர அவர் கேட்டதுனாலலாம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுறான். கப்பல் செய்ய சொல்கிறான், இல்லை கப்பலில் எல்லாரையும் ஏற்றிக்கிற சொல்கிறான், நல்லவர்கள்லாம் அதில் ஏறிக்கொள்கிறாங்க, அவர் பெத்த மகன் வந்து இந்த நல்லவர்கள் கூட்டத்தில் சேர மாட்டேன்ட்டான், தகப்பனார் இருக்கிற வழியில் யார் வரல, நூஹு நபியுடைய மகன் வரல, வரலன்ற உடனே வெள்ளம் வருது, பயங்கரமாக தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கிறது, கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நூஹு நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இறைவன்ட்ட பிரார்த்திக்கிறாங்க, உன் ஆதா நூஹுன் ரப்பகு, நூஹு நபி அவர்கள் இறைவனை அழைத்தார், அழைத்து சொன்னார், இன்ன புனி மின்னகலி, யாரெல்லாம் என் மகன் என் பிள்ளையாச்சே, என் குடும்பத்தில் உள்ளவனாச்சே கொஞ்சம் காப்பாற்றுவேன், ஓ இன்ன வாதக்கள் ஹக்கு, என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு வாக்களிச்சிருக்கிறிய,
உன் வாக்குறுதி உண்மையானதாயிற்று, உன் அந்த அகக்கமுள் ஹாக்கிமீன், நீ நுணுக்கமாக தீர்ப்பளிக்கிறவனாயிடுச்சு. என் பிள்ளை இந்த வெளியே நிற்கிறானே, நான் இப்போ கப்பல் போகுத மூழ்கி சாக போகிறான, அல்லா காப்பாத்து அப்படின்னு கேட்குறாரு. அல்லா என்ன பண்ணிட்டான், யா நூஹு இன்னஹு லைஸமி நகலிக்க, நூஹே அவன் உன் குடும்பத்தானே கிடையாது, உனக்கு பிறந்தா உன் குடும்பத்தானா, நீங்கள் நினைக்கிறத நாங்கள் தந்துருமான்னு கேட்குறான். உன் குடும்பத்தான் கிடையாது, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹின், இது நல்ல செயல் கிடையாது. நீ நபியா இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது நல்ல செயல் கிடையாது. ஃபலா தஸ்அல் நீ மாலை சில கபி இல்முன், உனக்கு அறிவில்லாத பத்தி என்கிட்ட பேசாத. எப்படி கடும் வார்த்தையை போடுறான்னு பாருங்க, நபியை பார்த்து நம்ம நினைக்கிறோம் மகான் பெரியார்னா கேட்டும் நல்லா சுக்கி கொடுத்துருவான், அவர் வழியா நம்ம அணுகலான்னு நினைக்கிறீங்களே. நூஹு நபி நேரடியா அல்ல என்ன சொல்றான், ஃபலா தஸ்அல் நீ என்கிட்ட கேட்காதே, மாலை சில கபி இல்முன், உனக்கு அறிவில்லாத விஷயத்தை பத்தி கேட்காதே. நீ ஒரு மூடர்களில் ஒருவனாக ஆகக்கூடாது என்று உன்னை எச்சரிக்கிறேன். ஜாஹில் தான் மூடன், அந்த வார்த்தை எல்லாம் போடுறான். நீ ஒரு மூடராக ஆகக்கூடாது என்று உனக்கு நான் அறிவுரை சொல்கிறேன். அல்லாஹ் என்ன செய்யறான், நூஹு நபி இந்த மாதிரி என் மகனை காப்பாத்துன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அறிவு இல்லாம பேசாத, இது நல்ல செயல் கிடையாது, இந்த முட்டா பசங்களோட நீ ஒரு ஆளா சேர்ந்துடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கொண்டு எல்லாம் எச்சரிக்கிறான். உடனே அவர் சுதாரிச்சுக்கிட்டார், ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோம். கால ரப்பி இன்னி அவுதுபிக்க, இறைவா நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அன் அசலக்க மாலை செலிபிகள் முன், எனக்கு அறிவில்லாத விஷயத்தை உன்னிடத்துல கேட்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுறான். இல்லா இல்லா தகவிர்லி ஓ தரகம் நீ அக்குமினல் ஹாசிரீன், நீ மன்னித்து அருள் புரியாவிட்டால் நான் தொலைஞ்சான். இல்லா என்னை இந்த சொன்னதுக்காக என்னை மன்னிச்சிடலான்னு துடிக்கிறார். அல்லாவுடைய அதிகாரத்தில் போய்கிட்டு தலையிட்டதுனால, தவறான ஒரு பிரார்த்தனை கேட்டதுனால அல்லாவுடைய கண்டனத்துக்கு பிறகு வெள வளர்த்து போய் என்ன செய்யறாரு, யாரு நீ மன்னிக்கலடா முடிஞ்சிச்சு என் கதை அப்படின்னு சொல்லி நூஹு நபி சொன்னதாக 11வது சூராவில் 47வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஈசா நபி விஷயமாக இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். ஒரு அற்புதமான விஷயம், மல் மசீஹிபுனு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவர் ஒரு தூதர் தான். அது ஹலத்து மின் கபலிகர் ருசுலு, அவருக்கு முன்னாடி பல தூதர்கள்லாம் போய்விட்டார்கள். ஓ உம்முஹு சித்தீகா, அவருடைய தாயார் உண்மையாளராக இருந்தார். இதை சொல்லிவிட்டு எல்லாம் என்ன செய்யறான், கானா யகுலானி தாம், ஏய் ரெண்டு பேரும் உணவு உண்பவர்களாக இருந்தார்களா இல்லையா, நீ யார்கிட்ட போய் கேட்குற, திங்காத ஆள்கிட்ட வந்து கேளு, சாப்பிடாத ஆள்கிட்ட கேளு. நீ ஓ நம்பிக்கை பிரகாரமாக ரெண்டு பேரும் என்ன செஞ்சார்கள், கானா யகுலானி தாம், இரண்டு பேரும் உணவு உட்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். உன்னூர் நபியை சிந்தித்து பார், கைஃபனு பையின் உலகமுல் ஆயாத், எவ்வளவு தெளிவாக அவர்களுக்கு நாம் விளக்கம் கொடுக்கிறோம். சும்மந்தூர் அண்ணா யூபகூன், எப்படி தடம்புரண்டு போகிறார்கள் என்பதை பாரு. அல்ல எப்படி கேட்குறான், சாப்பிட்டாங்கன்னு என்ன அர்த்தம் விளங்குதா, சாப்பிட்டாங்கன்னா மலை ஜலத்தை சுமந்துருக்காங்கன்னு அர்த்தம். நேற்று தான் அல்ல ஒரு நாசூக்காக சொல்கிறான், என்ன சொல்கிறான், அடே ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, சாப்பிட்டா என்னவாகும், வயிற்றில் மலை ஜலம் இருக்கும்ல, மலை ஜலத்தை நாத்தத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து கடவுளா, அவங்கள்ட்ட போய் கேட்பீங்களா நீங்கள், அவங்க உங்களுக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி ஈசா நபியை மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்கிறான், கேட்குறான். ஈசா நபியை குறிப்பிட்டு, ஈசா நபி தாயை குறிப்பிட்டு, ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்களா இல்லையா, அப்புறம் என்னங்கிறான், இதுக்கு மேலே எப்படி விளக்க தெரியுங்கிறான், இவ்வளவு தெளிவாக விளக்குறேன் அப்புறம் புரண்டு புரண்டு போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறான். 5வது சூராவில் 75வது வசனத்தில், அதே மாதிரி 5வது சூராவில் 17வது வசனத்தில் ஒன்று சொல்கிறான் சுபானல்லாஹ். அந்த ஒரு வார்த்தை உண்மையான மூமின்களுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். எப்படி சொல்கிறான் பாருங்க, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபமை யம்லிக் மினல்லாஹி ஷையா இன் அராதா யுஹ்லிகல் மசீஹ பன மரியம வ உம்மஹு உமன் ஃபில் அர்லி ஜமீஆ, மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார் ஈசா, அவரையும் அவருடைய அம்மா மரியம் இருக்கிறாங்களா அவங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்கணும்னு நான் முடிவு செஞ்சுட்டா யார் காப்பாற்றுவா. இந்த வார்த்தையை சொன்னா ஒரு நபியா இருந்தும் கூட அல்ல, என்ன வார்த்தையை சொன்னா, நான் வந்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால், அழிக்கிறதை கொண்டு கருத்து மறுமை வாழ்க்கை அழிக்கிறதான, குரான் இறங்கும் போதெல்லாம் மரியம்லாம் உலகத்தில் இல்லை, ஈசா நபி வருத்தப்பட்டிருந்தாங்க. அழிக்கிறத கொண்டு கருத்து என்ன, அவங்களுக்கு நான் ஒரு நரகம்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டா நீங்கள் யாராவது காப்பாற்றுவீங்களா, அவர்கள் விஷயமாக கூட நான் நினச்ச முடிவை தான் எடுப்பேன் தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு உதவி செய்ய இயலாது அப்படின்னு நல்லா கேட்குறான். ஃபமை யம்லிக்கு மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்ட்டேருந்து யார் காப்பாற்ற முடியும், இன் அராதா யுஹ்லிகல் மசீஹ இப்னு மரியம், மசீஹ் என்ற ஈசாவை நான் அழிக்க நினைத்தால், உம்மஹு அவருடைய அம்மாவை அழிக்க நினைத்தால், ஒமன் ஃபில் அர்தி ஜமியா பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அழிக்க நினைத்தால், என்னிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவோர் யார், நான் நினைச்சா அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். 5வது சூராவில் 17வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இதெல்லாம் வந்து ஈசா நபியை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி
நூஹு நபி அவர்களை பற்றி, அவங்களுடைய மனைவியும் இதே மாதிரி இருந்தாங்க. நூஹு நபியுடைய மகன் இருந்த மாதிரியே அவங்க மனைவியும் தவறான வழியில் இருந்தாங்க. தவறான வழியில் இருந்தவங்களை நூஹு நபியால் காப்பாற்ற முடிஞ்சான்னா முடியல. என்ன ஆச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லரபல்லாஹு மசலன் லில்லதீன கஃபரும் ராத நூஹின் வம்ராத லூத், கெட்டவர்களுக்கு உதாரணமாக இரண்டு பெண்களை நான் சுட்டி காட்டுகிறேன். அல்லாஹ் சொல்றான் கெட்டவர்களுக்கு உதாரணம் யாருன்னு கேட்டா அந்த ரெண்டு ஆள் தான். யார் ரெண்டு பேரு? இம்ராத நூஹின் வம்ராத லூத், நூஹு நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவி, இந்த ரெண்டு பேர் தான் கெட்டவங்களுக்கு உதாரணம். அவங்க என்ன பண்ணாங்க? கானத்தா தகத் அபுதைனு இபாதினா சாலிஹைனு, சாலிகான நல்ல இரண்டு அடியார்களுக்கு மனைவியராக இருந்தும் ஹானத்தாகுமா, அவர்கள் கொள்கைக்கு துரோகம் செய்தார்கள். ஃபலம் யூகுனியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா, அல்லாவிடமிருந்து இந்த ரெண்டு மனைவிமார்களையும் இந்த ரெண்டு கணவன்மார்களாலும் காப்பாற்ற முடியவில்லை. வக்கீல் அதுகுலன்னார மாத்தாகிலீன், ரெண்டு பேரும் நரகத்திற்கு போங்கள் என்று எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ் சொல்றான், நூஹு நபியா இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது, லூத் நபியாக இருந்தாலும் அவர் மனைவி அவரால் காப்பாற்ற முடியாது. எழுதிப்பிட்டேன்லங்கிற அல்ல, நீ நூகா இருந்தா என்ன லூத்தா இருந்தா என்ன, உன் கொண்டாட்டிமார்களுக்கு நரகந்தான்னு நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி 66வது சூராவுல 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுடைய அடியார்களையே மிக உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு நபி என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். இத்தஹதுல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹிம் எனக்கு ஃப்ரெண்டு நண்பர் அப்படின்னு அல்லாஹ் வந்து நண்பருங்கிறது யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கல. அவர் ஒரு துவா செய்கிறாரு, அல்லாஹ் ஒரே அடையை அடிச்சு போடுறான். என்ன துவா செய்கிறாரு? கால இன்னி ஜாயலுக்கள் இன்னாஸ் இமாமா. அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் நபிட்ட மனித குலத்துக்கு உன்னை இமாம் ஆக்கிட்டேன், மனித குலத்துக்கெல்லாம் நீ தான் தலைவர் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கால ஒமின் துரியத்தி, என் பிள்ளைகளை எப்படி ஆக்கிறேன், எனக்கு பிறகு என் பிள்ளை, என் பிள்ளைக்கு பிறகு என் பேரன்னு சொல்லி எழுதுகிறாரு, ஒமின் துரியத்திங்கிறாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஆ நீ முக்கியமான ஆள் கேட்டீங்க, உங்களை மறுக்குமானாலும் சொல்ல மாட்டேங்கிறான். லாயனால் அகதில் லாலிமீன், தப்பு செய்கிற ஆட்கள்னா வரக்கூடாது, அவன் புள்ளை நல்லா செஞ்சா தகுதியை கொண்டு வர சொல்லு, உன் புள்ளைங்கிறக்காலும் வர முடியாதுட்டான். லாயனால் அஹதில் லாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு வந்து எந்த வாக்குறுதியும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக திருக்குறான்ல 2வது சூறாவில் 124வது வசனத்தில் இருக்கிறது. இது புள்ள விஷயம் அப்படியாச்சா? அவர் தகப்பனார் இருக்கார் பாங்க, இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார், அவர் வந்து இப்ராஹிம் நபியுடைய கொள்கை ஏற்றுக்கல, தவறான கொள்கையில் இருக்கிறார், எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கேட்க மாட்டேங்கிறாரு. கடைசி என்ன பண்ணுறாங்க, நம்ம அல்லாவுடைய ஹலீல் தான நண்பர் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாது, நான் நீங்கள் என்ன கொள்கைலனா இருந்துட்டு போங்க, நான் உங்களுக்கும் அல்லாட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு நான் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வாங்கி தருவேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுத்து விட்டாரு. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், கட்டும் எச்சரிக்கை, என்னை கேட்காம நீ மன்னிப்பியா, அந்த தவறான கொள்கையில் உள்ள ஆளுக்கு சிறுக்கில் உள்ள ஆளு நான் எப்படி மன்னிப்பேன், நீ யார் ஏன் சார்பாக உறுதிமொழி கொடுக்குறதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிட்டான். எச்சரிக்கை பண்ணுன்னு அவர் அரண்டு போய் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஒமாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தன் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினாரே, இல்லா அம்மோயிதத்தின் வாதகா ஐயாகு, அவர் ஏதோ வாக்களித்ததுனால் அவர் வந்து தவறாக தேடிவிட்டார். பிளம்மா தபையன் அன்னகு அதுவும் இல்லா, தகப்பனார் அல்லாஹுக்கு எதிரி என்று தெளிவான பொழுது தபர்ர அமின்ஹு, உடனே அதிலிருந்து வாபஸ் வாங்கி விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அல் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் ரொம்ப சகிப்புத்தன்மை, தகப்பனுக்காக இருந்தாலும் அதை வந்து சகித்து கொள்வார், என் விஷயத்தில் சகிப்புத்தன்மை உடையவராக இருந்தார்னு சொல்லி 9114 சொல்கிறான். அதாவது பிள்ளைகளுக்கும் அவரால் ஒன்றும் செய்ய முடியலை, தகப்பனாருக்கும் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ அவங்கவுங்களுடைய அமல்களை கொண்டு அவங்கவுங்க நல்லறங்களை கொண்டு தான் வெற்றி பெறணுமே தவிர வேறு எந்த அதிகாரத்தையும் எல்லாம் யாருக்கும் கொடுக்கலைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி யாக்கூப் நபி நமக்கு தெரியும், யாக்கூப் நபி யார், இப்ராஹிம் நபியுடைய பேரப்புள்ள, இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபு, அவர்கிட்டேருந்து அல்லாஹ் ஒரு பிள்ளையை யூசுப் நபியை பிரிச்சுக்கிட்டு போய் பல வருஷங்களாக அந்த பிள்ளையை காணாமே அழுதழுது புலம்புறாரு. நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு மகான்களுக்கு இப்படிலாம் ஆற்றல் இருந்தால் மகன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிருக்கணும், அது தெரியலை. அல்லது மகன் பிரிஞ்சு போகாமல் தன்னில் கையில் வச்சுருக்கணும், அதுவும் முடியலை. அவர் எந்தளவுக்கு ஆயிட்டார்னு கேட்டால், யா அசஃபா அலா யூசுப, யூசுஃபுக்காக நான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பித்தார். உபயோகத்த ஐநாகு, அவருடைய கண்களெல்லாம் வெள்ள வெளிர்ந்து வெளிரி விட்டது, மினல் ஹுசுனி, கவலையில் வெளிரி விட்டது. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் பிள்ளையெல்லாம் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா நீ ஒரே யூசுப்பு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி நாசமாகிட்டு இருக்கிற, செத்து போயிட போல இருக்குத, இந்த மாதிரியா நீ வந்து கவலைப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளையெல்லாம் போய் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு கவலையில் அவர் இருந்தார், அவருக்கு ஏதோ ஆற்றல் அதிகாரம் இருந்தால் இது தேவைப்படுது, இது வந்திருக்குமா? நம்ம கவலையை போக்குவார் அவுளியான்னு நினைக்கிறீங்க, அவுளியாவை விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா? நீங்கள் கொண்டாடக்கூடிய மகான்களை விட, ஏர்வாடு இப்ராஹிமை விட, அஜ்மீர் ஹாஜாவை விட யாக்கூப் நபி பெரிய ஆள் இல்லையா?
அந்த யாக்கூப் நபி அவருக்குள்ள போன புள்ள எங்கன்னு கண்டுபிடிக்கல, அது மீட்க முடியல, கவலையிலும் தப்பிக்க முடியல. அல்லாவா நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு கொண்டே சேர்த்து வைக்கிறானே தவிர எங்க அதிகாரம் இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கல. அல்ல அவர் அழுது நொந்து போயிட்டார்னு சொல்லி 12வது சூராவில் 85வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு இது ஒரு ஒரு சம்பவம் போதும். என்ன சம்பவம்? யூனுஸ் நபி சம்பவம். யூனுஸ் நபி யாரு? அவர் ஒரு சிறந்த நபியில் ஒரு நபி. அவர் வந்து அதிகமான மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அர்சல்நாஹு இலா மேத்தி அல்ஃபின் அவுசீதூன், 100,000 மக்களுக்கு, அதை விட அதிகமான மக்களுக்கு அவரை நபியை அனுப்பணும் அப்படிங்கிற அல்ல. அந்த காலத்தில் 100,000்ங்கிறது இன்றைக்கி 100 கோடி மாதிரி மக்கள் தொகை கம்மியாக இருந்த காலத்தில் அவர் பெரிய சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் போய் எவ்வளோ மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி பார்க்குறாரு, அவங்க கேட்குற மாதிரி இல்லை. கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க, நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சிடறாங்க, யா அல்லாஹ் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், இனிமேல் இவங்க தர மாட்டாங்க, நீ வந்து இவங்கள தண்டிச்சு போடு, எவ்வளோ நாளைக்கு சொல்லி பார்க்குறது, திருந்த மாட்டேங்கிறாங்க, இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் இடத்துல நூஹ் நபி என்ன, யூனுஸ் நபி கையேந்திட்டாங்க. கையேந்திரவனை என்ன செய்யறான், அல்லாஹ் சரி போ அறிவிச்சிரு, தண்டனை வரும் அறிவிச்சிரு, நீ பாட்டு ஊரை காலி பண்ணிட்டு போயிரு, அவங்க அழிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட நம்பிக்கை கொண்ட மக்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போயிடுறாரு. யார்? யூனுஸ் நபி. என்ன நினச்சிக்கிட்டு போகிறாரு, நம்ம ஊரை விட்டு வெளியே போயிடுவோம், அல்லாஹ் அப்படி தான் அழிப்பான். அல்லாஹ் வந்து தண்டனைக்காக அழிக்கும் பொழுது நல்லவங்க கெட்டவங்களை பிரிச்சுட்டு தான் அழிப்பான். இந்த வெள்ளம் புயல் அழிகிறதெல்லாம் அப்படி அழிகிறது கிடையாது, எல்லாரும் கலந்து அழிவாங்க, இது தண்டனை கிடையாது. இது வந்து ஒரு ஒரு சோதனைக்காக செய்கிறது. ஒரு குற்றத்துக்கு தண்டனை கொடுக்க நினச்சாண்டா எல்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், நல்லவங்களை அப்படி தனியாக தூக்கிடுவான், ஃபில்டர் பண்ணிடுவான், கெட்டவங்களை மட்டும் தனியாக வைப்பான், வச்சு ஒரேடியாக என்ன செஞ்சிடுவான். அப்படி தான் நபிமார்கள் இருந்த காலங்களில் எல்லாம் இறைவன் தண்டிச்சிருக்கிறான். அப்போ நல்லவங்களையெல்லாம் பிரிச்சுக்கிட்டு போ, பிரிச்சுக்கிட்டு போயிட்டார். போனவனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க அந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்க, அதாபு வர்ற மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியுது. யூனுஸ் நபி சொன்னார், இந்த மாதிரி அழியிற மாதிரி வித்தியாசமாக என்னென்னமோ வானிலையில் மாற்றங்கள்லாம் ஏற்படுது, நம்ம கதை முடிஞ்சு போச்சு போல இருக்க அப்படின்னு பயந்து ஊரே ஒன்றா திரண்டு, யாரெல்லாம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிரு, எங்களை ஏற்றுக்க, யூனுஸ் நபி சொன்ன போதனையை நாங்கள் மீறிட்டோம் என்று இறைவன்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, மன்றாடுறாங்க. மன்றாடணும்னு நல்லா என்ன செஞ்சிட்டான், அதை ஏற்றுக்கிட்டான், சரி போ தண்டனை கிடையாதுன்னு விளக்கி விட்டான். அப்புறம் என்ன செய்கிறார், இவர் திரும்பி வர்றார். யார்? யூனுஸ் நபி. என்ன நினச்சிட்டு வர்றாரு, என்ன நினச்சிட்டு வருவார், அதெல்லாம் குரானில் இல்லை. இப்போ என்ன நினச்சிட்டு ஒரு வருவார், எதை நினைப்பார், என்ன ஊர்லாம் காலியாக போயிருக்கும், எல்லா பேரும் போயிருப்பான், நம்ம போய் பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்துட்டு போய் செத்து போன ஆளுக்கெல்லாம் அடக்கம் பண்ணி இந்த மாதிரி நினச்சிட்டு வருவார். வந்து பார்த்தா ஜே ஜேண்டு ஊரே பயங்கரமாக சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுன்னு, சரி இவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது என்ன, அது எப்படி என்கிட்ட என்ன சொன்னாவன், யார்கிட்ட கோபப்படுறாரு, அல்லாட்ட என்கிட்ட சொன்னது என்ன, அழிப்பேன்னு சொன்னீங்கள, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுப்பிட்டு இப்போ எந்த முகத்தை கொண்டு நாங்கள் போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லாஹ் மேலே கோபம் வருது. யார்கிட்ட கோபப்படுறாரு, அல்லாஹ்ட்ட என்கிட்ட சொன்னது என்ன, அழிப்பேன்னு சொன்னீங்களே, அழிப்பேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கேவலத்தை உண்டாக்குற மாதிரி வச்சுப்பிட்டு இப்போ எந்த முகத்தை கொண்டு நாங்கள் போய் முழிக்கிறது அப்படின்னு அவருக்கு என்ன வருதுண்டா, அல்லாஹ் மேலே கோபம் வருது. அவருக்கு ஒரு நபி வந்து என்ன செய்யணும், இறைவா நீ எது செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு, என்ன எல்லாம் என்ன நடச்சு எனக்கு தெரியலையேன்னு கேட்கணும், வகி தொடர்பு உள்ளவர். அல்லாஹ் வந்து அதை விளக்கியிருப்பான். இவர் என்ன செய்யுது, பார்த்த உடனே நான் என்கிட்ட சொல்லிவிட்டு நான் எந்த என் கௌரவம் பெருசுன்னு நினைக்கிறார். அல்ல அந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி சொல்கிறான்னு பாருங்க. இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் பேரை கூட சொல்ல மாட்டாங்கிறான், யூனுஸ் வந்து அந்த ரன்னூன்றவருக்கு பேர். வதன்னூனி மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை கொஞ்சம் நினைத்து பார். இது தகவ முகாலிபன், அவர் கோபித்து கொண்டு போனார். யார் நல்லாட்ட கோபித்து கொண்டு போகிறார். அல்லன் நக்தீர் அழகி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். பனாதாஃபி லுலுமாத்தி அல்லா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஆலிமீன், பல இருள்களுக்கு மத்தியில் அவரை வைத்து அவர் கடைசியில் பிரார்த்தனை செஞ்சார். என்ன செஞ்சார், லா இலாக இல்லா அந்த இறைவா உன்னை தவிர கடவுள் கிடையாது, சுபஹானக நீ தான் தூய்மையானவன், இன்னி குந்து மினல் ஆலிமீன் நான் தான் அநியாயம் பண்ணிட்டேன், லா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அவரை அழ வச்சுப்பிட்டேன். என்கிட்ட கோச்சிட்டு போனார்ல, யார் என்கிட்ட கோச்சிட்டு எங்கே போவாருங்கிறேன், எங்கே போனாலும் ஏன் பூமி தானே அது, எங்கே போனாலும் என்னுடைய உலகம் தானே அப்படின்னு சொல்லி அவரை கடுமையான வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான்னு கேட்டால், ஒஸ்பிரில் ஹுக்குமி ரப்பிக்க, நபியே முகமதே அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. வலாத்த குன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆகிவிடாதே. நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், என் முடிவில் அவர் அதிருப்தி அடைகிறதா, அவர் சொன்னது நிறைவேற்றுன்னு நினைக்கிறாரா, நான் நினைச்சதை நான் செய்வேன், அவர் மாதிரியான எண்ணம் உனக்கு வரக்கூடாது. இது நாதா ஒஹு மக்களும்,
லவ்லா அன் தாரகஹு நியமத்து மின் ரப்பிஹி, என்னுடைய அருள் மாத்திரம் அவருக்கு இல்லை என்று சொன்னால், லனுபித பில் அரா, வெட்ட வழியிலே தூக்கி எறியப்பட்டிருப்பார். ஓஹோ மதுமும், கேவலப்பட்டு வெளியே தூக்கி எறிஞ்சிருப்பேன், போனா போது நான் மன்னிச்சுட்டேன். வஜதபா ஹுரப்புஹு வஜஅலஹு மின ஸாலிஹீன், இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து கொண்டு அவரையும் நல்லடியாராக ஆக்கி விட்டான் சொல்லி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம என்ன விளங்குறோம், அல்லாஹ் தான் வாக்குறுதி கொடுத்தான் ஒரு சமுதாயத்தை அழிக்கிறதாக அழிக்கணும், அதை விட அல்லாஹ் எதை பார்க்கறான், நபியை பார்க்க மாட்டேங்கிறான், திருந்தின மக்களை பார்க்கறான். அல்லாஹ் எதை பார்க்கறான், தப்பு செஞ்சவன் அவன் திருந்துறங்கவன், நீ என்ன இடையில உங்கள்ட்ட வாக்குறுதி அக்ரிமெண்டா போட்டுக்கிட்டோம், உங்க வாக்குறுதி நாங்கள் நிறைவேற்றிருக்கு, நான் எஜமான எதை வேணாலும் செய்வேன், நீ யார் அதை கேட்கறதுக்கு, என்னுடைய தீர்ப்பு எதுவானாலும் நீ கட்டுப்படணும், இதை மீறணும் என்று சொன்னால் அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன, மீன் வயிற்றுல கொண்டே எல்லாம் சிறை வச்சுவிட்டான். பல நாட்கள் அழுது என்ன செய்கிறார், அவரு புலம்புறாரு. அதுக்கப்புறம் 40 நாளைக்கு பிறகு அவரை வெளியேற்றினான் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவங்களை எல்லாம் 21வது சூறாவில் 87வது வசனம், 37வது சூறாவில் 143, 144வது வசனம், 68வது சூறாவில் 48வது 50வது வசனம், இதெல்லாம் எதை காட்டுது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவன் ஒரு ஆள் தான் டிசைட் பண்ணுவானே தவிர இஸ்லாத்தில், அந்த அவனை தவிர எந்த பெரியார் மகான் யாருக்கும் எந்த பவரும் கிடையாது. அய்யூபு நபி எவ்வளோ எல்லாம் சோதித்தான், எவ்வளோ நோய், எவ்வளோ வேதனை, அதில் வந்து அவர் தனக்கு சுகமாக்கிற முடியலையே. அய்யூப இதுநாதா ரப்பகு, அய்யூபு இறைவனை அழைத்து பிரார்த்தனை செய்தார், அன்னி மசனிய லுர்ரு, எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதே, வாந்த அரகமுர் ராகிமீன், நீ கருணையாளனுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறியல்லா, தாங்க முடியலை அல்லா என்று அல்லாட தான் அந்த நோய்க்காக ஒரு துவா செய்ய முடிஞ்சே தவிர, என்ன நோய் தடை விட்ற நோய் போயிடுச்சு அவருக்கு, தனக்குத்தானே தடவிக்கிட்டாரா, தனக்குத்தானே வந்து மந்திரத்தில் ஏதாவது குணப்படுத்திக்கிட்டாரா, பவர் இருந்ததை பயன்படுத்தினாரா, ஒன்றும் கிடையாது. அல்லா நோயை கொடுத்தான்னு சொன்னால் நம்ம நோய் வரும்போது எப்படி அதை தாங்கி கொண்டு இருப்போமோ அந்த மாதிரி அவர் தாங்கி கொண்டு இருந்தாரே தவிர, அவர் அல்லாவுடைய அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை அல்ல அவர் கொடுத்துட்டானா. இது வந்து 21வது சூறாவில் 83வது வசனத்தில் இதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் சிலதெல்லாம் காட்டுறான். நபிமார்களை விடுங்க, மற்ற நபிமார்களை, நமக்கு யாரை அல்லாஹ் வழிகாட்டியாக தலைவராக கியாம நாள் வரைக்கும் இறுதி தூதராக கடைசி தூதராக நமக்கு தந்திருக்கிறானோ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகளை நம்ம முன்னாடி கொண்டாந்து அல்லாஹ் போடுறான். என்ன போடுறான், உகது போர்க்களத்தில் அவங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அவங்களுடைய பல்லும் உடைஞ்சது, அவங்களுடைய மண்டையும் உடைஞ்சது. அவள் பல்லையும் உடைச்சி மண்டையும் நினைஞ்சிட்டானுவ அந்த யுத்தகலத்தில் உடைச்சி விட்டார்கள். உடைச்ச உடனே ரத்தம் பயங்கரமாக சொட்டோ சொட்டுன்னு சொட்டி அவங்க கவலைப்பட்டு போய் மூர்ச்சையாகி மூத்தாகி விட்டார்கள்ங்கிற அளவுக்கு வதந்தி பரவுது. போர்க்களத்தில், உகது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள்ங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வதந்திகள் பரவுகிறது. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, மூச்சையாக எழுந்திருக்கிறாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, வாயிலிருந்து ரத்தம், தலையிலிருந்து ரத்தம். அப்போ அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு நபியஹும் வகஸரு ருபாயத்தஹு, நபியுடைய பல்லை முன்பல்லை உடைத்தார்களே இவர்கள், நபியுடைய மண்டையிலே தலையிலே காயத்தை ஏற்படுத்தினார்களே இவர்கள், எப்படி வந்து வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிடுறாங்க. வேதனை தாங்க முடியாமல் போர்க்களத்தில் கடுமையான அடி உளுந்து மண்டையும் வெட்டுப்பட்டு வாயும் பல்லும் உடைஞ்சி தாங்க முடியாத வேதனையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கைஃப யுஃப்லிஹு கௌமுன், இந்த கூட்டம் எப்படி ஜெயிப்பார்கள், இந்த உலகமாகட்டும் மறு உலகமாகட்டும் எப்படி இவங்க ஜெயிப்பான், என்னை அடிச்சுட்டு நீ ஜெயிச்சிருவியா, என் பல்ல உடைச்சிட்டு நீ ஜெயிச்சிருவியா, என் மண்டையை உடைச்சிட்டு நீ ஜெயிச்சிருவியான்னு அந்த அர்த்தத்தில் அந்த கருத்துப்பட என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாசகத்தை சொல்லிவிட்டார்கள். சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பார்க்குறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி வாங்கினாங்கல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான், அவங்க வேதனை படுறாங்கல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறான். இந்த வேதனையில் நீங்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லிடுவீங்க, நான் கூட சொல்லிடுவோம், யார் வேணாலும் சொல்லிடுவோம், வேதனை வரும்போது இந்த மாதிரி அடிச்சு நாசமாக போட்டு உருப்படாமல் போட்டுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவன் வாயிலிருந்து எது வேண்டாலும் வரும். இது பிளான் பண்ணி சொன்ன வார்த்தையெல்லாம் கிடையாது, இது இயற்கையாக எல்லா மனுஷனுக்கு வரக்கூடிய வார்த்தை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடாதுன்னு நல்லா பார்க்குறான். ஏன், நம்ம சொன்னோம்னா சாதாரண வார்த்தையை எடுத்துக்கிடுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்கன்னா சட்டமாகி போயிடும், ஓ அவங்களுக்கு பவர் இருக்கு போல இருக்க, அவங்கள யார் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது போல இருக்குத அப்படின்னு அர்த்தம் வந்துடும்ல. அல்லாஹ் என்ன செய்யறான், உடனேயே அந்த வேதனையை பார்க்காம, அல்லாஹ்வுடைய தூதர் படுற வேதனையை பார்க்காம ஒரு வசனத்தை இறக்குகிறான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை. அல்லாஹ் சொல்றான், நினைச்சா அவங்களை தண்டிப்பேன், திருந்திட்டா மன்னிப்பேன், உங்களை அடிச்சா மன்னிப்பு கிடையாதோ அல்லாஹ் கேட்கிறான், அவன் எத்துபாலையும் நினைச்சா மன்னிப்பேன். இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறான்,
உங்களை அடிச்சிட்டு வாஸ்தவனா? உங்களை அடிச்சதுக்காக வேண்டி அவன் ஜெயிக்கவே மாட்டானா? இந்த உலகத்தில் ஜெயிக்க மாட்டானா? எதிரிகளையும் ஜெயிக்க வைப்பேன், மறுமையில் ஜெயிக்க மாட்டானா? திரிஞ்சிட்டு அவனுக்கு நல்ல சொர்க்கத்தை கொடுப்பேன். அப்ப இதை சொல்ல நீங்க யாருங்கிறான், எல்லாம் என்ன கேட்கிறான், இந்த அதிகாரத்தை உனக்கு யார் தந்தா, யாரு வெற்றி பெறுவா யாரு வெற்றி பெற மாட்டாங்கிறது ஏன் அதிகாரம்ல? உங்களை அடிச்சதுக்காக வேண்டி வெற்றி பெற மாட்டான்னு சொல்ல நீங்க யார்? எவ்வளவு கடுமைன்னு பாத்தியா, யாரை பார்த்து கேட்கறான்? ரஹமத்துல்லில் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அல்லா கேட்கறான், நீ வேதனைப்பட்டாலும் சரி உன்னை அடிச்சாலும் சரி என்னை அடிச்சதனால் இது ஏற்படும்னு சொல்ல உனக்கு அதிகாரம் கிடையாது, நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைத்தால் யுஅதிபுஹும் அவர்களை தண்டிப்பான், நினைத்தால் யதூபு அலைஹும் மன்னிச்சால் மன்னிச்சுக்கிடுவான், தெரிஞ்சிட்டா மன்னிச்சுக்கிடுவேன், இதை நீ சொல்லக்கூடாது. இந்த வசனம் எங்க இருக்குது? 3வது சூராவுல 128வது வசனம். இந்த வசனத்தை இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அருளினான் என்று சொல்லி சஹி முஸ்லிம்ல 3346வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிற பார்க்குறோம். இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த 1 10வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடிச்சிருக்கிறாங்க, அவங்கள வேதனைப்படுத்திருக்கிறாங்க, அந்த கோபத்தில் அவங்க ஒரு பத்வா செய்கிறாங்க, ஒரு பிரார்த்தனை பண்ற சாபம் போடுறாங்க. அப்ப இதை வந்து அல்லாஹ் என்ன செய்யணும், என்னுடைய ஹபீபை அடித்தால் இப்படித்தான் நடக்கும், என்னுடைய தூதரை நடித்தால் அவர் அப்படித்தான் சொல்வார் அப்படின்னு பண்ணாம அவன் எதை மட்டும் பார்க்கறான், அவன் நிலையை மட்டும் தான் பார்ப்பான். நம்ம பொசிஷனுக்கு யாரும் வந்துடாத, நீ அடி வாங்கினாலும் சரி உதவி வாங்கினாலும் சரி என் இடம் தண்ணி உன் இடம் தண்ணி, அதில் மட்டும் போட்டிக்கு வந்தீங்கன்னா விடமாட்டேன்னு காட்டுறானா? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் அபூ தாலிப், நமக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தகப்பனார் இல்லாத பிறக்க முந்தி இறந்துட்டாங்கல்ல, பாட்டனார் எடுத்து வளர்த்தார். பாட்டனார் இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எடுத்து வளர்த்தது யாரு? அபூ தாலிப், பெரிய தகப்பனார் தான் எடுத்து வளர்க்குறாரு. வளர்த்தது, கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அவங்களுக்கு வியாபாரத்தை கற்றுக் கொடுத்தது, எல்லாமே அவர் தான் செஞ்சார். அபூ தாலிப் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் கார்டியனாக பொறுப்பாளராக இருந்தார்கள். இறை தூதர்னு அறிவித்த பிறகும் அவர் வாழ்ந்தார், வாழ்ந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்தார். அவர் அந்த சமுதாயத்தில் பெரிய கோத்திர தலைவராக இருந்ததுனால ரசூலுல்லாஹி மேலே கையை வைக்க பயந்தாங்க, அபூ தாலிப்பு பயந்துக்கிட்டு, அப்படியே அவர் மேலே கையை வச்சோம்னா அபூ தாலிப் வந்துடுவார். அவங்க தொண்டர்களையெல்லாம் அடித்தாங்க, முஸ்லீம்களையெல்லாம் அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹி மேலே கை வைக்கல. அபூ தாலிப்லாம் மூத்தா போன பிறகு தான் ஹிஜ்ரத்து பண்ணுற நிலையெல்லாம் உண்டாகுது. ஊரை விட்டு ஓடுற நிலையெல்லாம் எப்போ வருதுன்னு கேட்டால், கேட்கறதுக்கு ஒரு பலமான ஒரு ஆள் இருந்தாருங்கிறனால சும்மா விட்டுருந்தாங்க. அபூ தாலிப் மூத்துக்கு பிறகு தான் என்ன ஏற்படுது, ஹிஜ்ரத்து போகிற நிலைமை, ரசூலுல்லாஹி கொல்லணுங்கிறதெல்லாம் வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முழுக்க முழுக்க நபி ஆகுறதுக்கு முன்னாடியும் நபியாக ஆன பின்னாடியும் பக்கபலமாக இருந்தவர் யாரு, அபூ தாலிப். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதத்திலையும் சொல்கிறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தம்பி மோங்கிறதுக்காக வேண்டி கொள்கைலாம் ஏற்றுக்க மாட்டேன்றார். அவருக்கு பல சந்தர்ப்பத்தில் போய் சொல்கிறாங்க, உன் கொள்கை நீ தனியாக வச்சுக்க, உனக்கு சப்போர்ட் வந்து கொள்கைக்கு கிடையாது, என் தம்பி புள்ளங்கிறது தான், அதனால உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். தவிர கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை என்ன செய்யலை, ஏற்றுக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கை தான் சரி என்று உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. குடும்ப பாசத்தில் அவர் சப்போர்ட் பண்ணார், அவ்வளவுதான். கடைசியில் அவர் மரணம் நெருங்கிருச்சு, சக்கராத்து நிலைக்கு வந்துட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாய தலைவர் இல்லையா, அவரை பார்க்கறதுக்காக ஊரே திரண்டு நிற்கிது. அங்கே அபூஜஹில், ரசூல்லாவுக்கு பெரிய எதிரியாக இருந்த அபூஜஹில், இன்னும் அவனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அங்கே கூட்டமாக குழுமி இருக்கிறார்கள். பெரிய வாப்பாங்கிற மூலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் என்ன செய்கிறாங்க, பார்க்க போகிறாங்க. போகும்பொழுது இந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பக்கம் அபூஜஹில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க, தந்தையே கொஞ்சம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொல்லிவிடுங்களேன், ஒரே ஒரு கலிமாவை சொல்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிருங்களேன், சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்காக நல்லாட்டேன் என்ன செய்கிறேன், அது சிபாரிசு பண்ணுறேன். மூமின் எல்லாத்துக்கும் பண்ணதான செய்வாங்க, இறைவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் சிபாரிசு பண்ணலாம், அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக அல்லாட்ட நான் பேசுகிறேன், அல்லாட்ட உங்களுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பெரிய தந்தையே, அதை ஏற்றுக்கிறேங்கன்னு எவ்வளோ சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, அப்படி உள் வாங்கிட்டு சொல்லலான்னு நினைக்கிறாரு. உடனே இவன், அபூ தாலிப் உன் வாப்பா என்ன செஞ்சார், உங்கள் அத்தா உங்கள் தகப்பனார் அதை யாவும் வச்சுக்க, அந்த கொள்கையெல்லாம் நீ மூத்தா போகணும், உன் பாட்டனார் எந்த கொள்கையில் இருந்தார், உன் பாட்டனார் எதை வணங்கினாரு, உன் முப்பாட்டனார் என்ன வணங்கினாரு, அதை நீ மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் ஓதுனான், தட்டுமாறுறாரு. என்ன செய்கிறாரு, அபூஜஹில் சொல்லும்போது அது சரி மாதிரி தெரியுது, இவங்க சொல்லும்போது இது சரி மாதிரி தெரியுது, இப்படி இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறாங்க. கடைசியாக வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எடுபடலை, அபூஜஹில் சொன்னது எடுபடுது. மூத்தா போங்க என்ன சொல்லிட்டாரு, என் அப்பன் பாட்டன் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையிலே நான் மரணிக்கிறேன்,
இதை சொல்ல மாட்டேன்டார். எதை லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கறத வணக்கத்து அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்ல மறுத்து விட்டார். இதை பண்ண உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியாத வேதனையை, யார் யாரோ வர்றாங்க, அபிசினியாவிலேருந்து வர்றாங்க, ரோமாபுரிலேருந்து வர்றாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, நம்ம வீட்டில் நம்மளை எடுத்து வளர்த்த பெரிய பாப்பா நரகத்துக்குள்ளே ஆகிட்டாரே என்று தாங்க முடியாமல் தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற அளவுக்கு கவலைப்பட்டு அழுகுறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான், கண்டிக்கிறான். இந்த நேரத்துலையும் இன்னக்கலா தகதீம் என்ன அபப்த முகமதே, நீ விரும்பின ஆளுக்கெல்லாம் உனக்கு நேர்வழி காட்ட இயலாது. உலாக்கின் நல்லாக யகதி மையஷா, நாடியவர்களுக்கு நான் தான் நேர்வழி காட்டுவேன். என்னமோ நீங்கள் சொன்னால் நேர்வழிக்கு வந்துடுவாரோ, உங்கள் பெரியவா பண்ணால் நீங்கள் நேர்வழியில் சேர்த்துருவீங்களோ, நான் அதை டிசைட் பண்ணனே, யாரை நேர்வழிக்கு வரணும் யார் வரக்கூடாதுங்கிறது என் கையில் இருக்கே தவிர உங்கள் கையில் கிடையாது. அப்போ உங்கள் பெரிய தகப்பனாரே உங்களுக்கு நேர்வழியில் கொண்டு வர இயலாது, அதுக்காக நீங்கள் கவலைப்படவும் கூடாது. அப்படின்னா ஏன் தீர்ப்பு தப்புங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த வசனம் வந்து 28வது சூராவில் 56வது வசனம். எந்த வசனம், நீ நாடியவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டாயின் இந்த வசனம் இந்த சந்தர்ப்பத்தில் தான் இறங்கியது என்ற செய்தி சஹிஹுல் புகாரியில் 1360, 3884, 4772 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்போ இறைவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அதிகாரத்தை எந்த மகானுக்கும் எந்த பெரியாருக்கும் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. முழு அதிகாரத்தையும் ஒரே ஒரு இடத்துல குவித்து வைத்து கொண்டு அவன் நினைத்ததை சாதித்து கொண்டிருக்கிறான். லிமா யுரீத், நினைத்ததை நான் முடிப்பவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே என்ன செய்ய நான் பெருமையா சொல்லிக் கொள்றான். அப்ப நினைத்ததை முடிக்கிறவன்கிற ஒரு பவர்ல இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு இணை கற்பித்து நிறைய தெய்வங்களை உண்டாக்கி விடாதீர்கள். இது வந்து மற்ற சமுதாயத்திற்கு சொல்வதை விட நம்ம சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் மனதில் பதிய வைத்து மிக அருகிலே மிக நெருக்கமாக இருக்கிற அல்லாஹ்விடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த நஷ்டம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த கோரிக்கை வந்தாலும் அவன்கிட்ட கேட்டால் அவன் தருவான். யார் வழியாக கேட்டாலும் அவன் தரணும்னு கேரண்டி கிடையாது. உங்கள் வழி யூனுஸ் நபியுடைய சமுதாயத்தினுடைய துவாவை ஏற்றுக்கிட்டு யூனுஸ் நபி துவாவை ஏற்றுக்கிறாமல் விட்டுமாவே, அவன் இப்ராஹிம் நபி தன் மகனுக்காக கேட்ட துவாவை ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருக்கிறான். அதனால பெரியார் கேட்டால் கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்கிறது கிடையாது, சிறியார் கேட்டால் ஏற்றுக்கிற மாட்டான்ங்கிறது கிடையாது. எதை ஏற்றுக்கணும் எதை ஏற்றுக்கிற கூடாதுங்கிறது அவன் தன்னிச்சையாக சுயேட்சையாக முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை விளங்கி இஸ்லாத்திலே ஓரிரை கொள்கை இருக்கிறது என்பதை நம்முடைய செயல்கள் மூலமாக நிலைநாட்ட வேண்டும். இதை உணர்ந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.